بسم الله الرحمن الرحيم والعاديات ضبحا فالموريات قدحا فالمغيرات صبحا فأثرن به نقعا فوسطن به جمعا إن الإنسان لربه لكنود وإنه على ذلك لشهيد وإنه لحب الخير لشديد أفلا يعلم إذا بعثر ما في القبور وحصل ما في الصدور إن கண்ணியத்துக்குரிய எல்லாம் உள்ள அல்லாஹ் ஜல்ல ஷானு தலாவின் நல்லடியார்களே, இந்த நிகழ்ச்சியிலே சத்தியத்தில் சங்கமிப்போம், ஒன்று திரளுவோம் என்ற தலைப்பு எனக்கு தேர்வு செய்யப்பட்டிருக்கிறது. ஒரே இறைவனை வணங்கக்கூடிய நாம், ஒரே தூதரை பின்பற்றுகிற இந்த முஸ்லிம் சமுதாயம், ஒரே வேதத்தை தங்களுடைய இறை வேதமாக பின்பற்றி வருகிற முஸ்லிம் சமுதாயம், கொள்கையிலே வணக்க வழிபாடுகளிலே பல்வேறு சட்டதிட்டங்களிலே பல கூறுகளாக பிரிந்து நிற்பதை நாம் பார்க்கிறோம். இந்த நிலையிலே யார் இருப்பது சத்தியம், யாரின் பின்னால் இந்த மக்கள் திரள வேண்டும் என்ற தலைப்பு ஒரு அவசியமான தலைப்பு. இந்த சத்தியம் என்பது எது, இந்த சமுதாயத்தில் எத்தனை பிரிவுகள் இருந்தாலும் எத்தனை கொள்கைகள் இருந்தாலும் எல்லாமே சத்தியமாக இருக்க முடியாது. சத்தியம்ன என்னன்னு தெரிஞ்சுக்கிறதுக்கு முன்னால் ஒரு அடிப்படையை நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும். எல்லா இயக்கங்களும் எல்லா பிரிவுகளும் சொல்வது செய்வது இது சத்தியமாக இருக்க முடியாது. திருமறை குர்ஆனில் கூட அல்லாஹ் சொல்லி காட்டுகிறான், குல்லு ஹிஸ்பின் பிமா லதைஹிம் ஃபரிஹூன், எல்லா பிரிவினர்களுமே தங்களிடத்தில் இருப்பதை கொண்டு மகிழ்ச்சி அடைகிறார்கள், நம்ம தான் சத்தியத்தில் இருக்கிறோம் என்று எல்லோருமே நினைத்துக் கொண்டிருக்கிறார்கள் என்று அல்லாஹ் குறிப்பிடுகிறான். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க காலத்தில் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கொண்டு வந்த இந்த சத்திய இஸ்லாத்தை எதிர்த்தாங்கல்ல, எதிர்த்தவர்கள் ஏன் எதிர்த்தார்கள், அவங்க இருக்கிற கொள்கை தான் சரியான கொள்கை என்று அவங்க நினைத்தார்கள். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு அவங்க சொல்லக்கூடிய மார்க்கம் எப்படி சத்தியமாக தெரிந்ததோ, அவங்கள எதிர்க்கிற மக்களுக்கு நம்ம தான் சரியான பாதையில் இருக்கிறோம், இவர் தப்பான கொள்கையில் இருக்கிறாரு, அசத்திய குழுக்கள் இருக்கிறாரு என்று நம்பினார்கள். அந்த சத்தியத்தை காப்பாற்றுறதுக்கு தான் நபிகள் நாயகத்தை எதிர்க்கிறோம் என்று அவர்கள் நினைத்துக் கொண்டார்கள். ஆனால் அவங்க இருந்த சத்தியமா, நம்மளையும் கூட இந்த தவ்ஹீத் ஜமாத்தையும் கூட பல பேர் எதிர்க்கிறார்கள், மதுகபை ஆதரிப்பவர்கள் எதிர்க்கிறார்கள், சுன்னத்துல் ஜமாத்தி என்ற தங்களை சொல்லிக் கொள்பவர்கள் எதிர்க்கிறார்கள், தப்லீக் ஜமாத்தி இருக்கிறார்கள், எதிர்க்கிற எல்லாருமே ஏன் எதிர்க்கிறார்கள், நாங்கள்லாம் சத்தியத்தில் இருக்கிறோம், இவங்க புதுசாக ஒரு கொள்கை சொல்கிறார்கள், இவர்கள்லாம் அசத்தியத்தில் இருக்கிறார்கள் என்று சத்தியத்தில் இருக்கிற நம்மை பார்த்து அசத்தியவாதிகள் வந்து நம்மளை அசத்தியவாதிகள் சொல்கிறாங்களே இல்லையா, அப்போ இதில் எல்லாமே சரிண்டாயிருமா, தப்லீக்கில் இருக்கிறதும் சரி, தர்காவுக்கு போகிறதும் சரி, மூழ்குவதும் சரி, சூனியத்தை நம்புறதும் சரி, அதை மறுக்கிறதும் சரி, ஜோசியம் இல்லைங்கிறதும் சரி, ஜோசியத்தினால் இதை சொல்ல முடியும் அப்படிங்கிறதும் சரி, எல்லாமே சரின்ட்டு ஒரு முஸ்லீம் ஏற்றுக்கொள்ள முடியுமா, இந்த வாதம் வந்து சரியான வாதமா? அப்படித்தான் இன்றைக்கு சத்தியத்தை தெரிந்து கொள்வதை பொறுத்த வரைக்கும் மக்கள் என்ன நினைக்கிறாங்கன்னா, எல்லாமே சத்தியம்தான். எது சத்தியம், சில பேர் என்ன செய்கிறாங்கன்னு கேட்டால், எல்லாத்தையும் சத்தியமாக நினைப்பதற்கு பேர் நடுநிலை என்று சொல்லிக் கொள்கிறார்கள். நாங்கள்லாம் நடுநிலையான ஆளுங்க, எங்களுக்கு நீங்கள் வேணும், நீங்கள் பயன் போட்டு அதிலே வருவோம்,
உங்களை எதுக்குறாங்களே, தவ்ஹீதுன்னு சொல்லிக்கிறாங்களே, அவங்க பயான் போட்டு அதுக்கு நாங்கள் போவோம். எங்களுக்கு எல்லாருமே வேணும், நாங்கள் மேடை பார்க்க மாட்டோம். யார் எங்களை பேச அழைத்தாலும் கூட நாங்கள் அந்த மேடையில் போய் ஏறுவோம் என்றெல்லாம் எல்லா பிரிவினர்களையுமே ஏற்றுக்கொள்வது, எல்லாத்தையுமே சத்தியமாக நினைப்பது, இதுதான் சத்தியம் என்று பல பேர் நினைத்துக் கொள்கிறார்கள். இவர்கள் நடுநிலைவாதிகள் என்று தங்களை சொல்லிக் கொள்கிறார்கள். ஆனால் இந்த நடுநிலைங்கிற இந்த குழு இருக்கு பாருங்க, இது சத்தியமா? கண்டிப்பாக இது சத்தியமாக இருக்கவே முடியாது. ஏன்? திருமறை குர்ஆன்ல அல்லாஹ் சொல்லி காட்டுகிறான், யா அய்யுஹல்லதீன ஆமனு கூனு கவ்வாமீன லில்லாஹி சுஹதா பில் கிஸ்த், ஈமான் கொண்டவர்களே நீங்கள் நேர்மைக்கு சாட்சி சொல்லக்கூடியவர்களாக மாறிவிடுங்கள். அநியாயக்காரனுக்கு பின்னாடி நிற்பேன், நேர்மையாளனுக்கு பின்னாடி நிற்பேன் என்று ரெண்டு டபுள் கேம் ஆடக்கூடாது. நீங்கள் எப்படி நிற்கணும், யார் நேர்மையாக இருக்கிறார்கள், யாருடைய பேச்சில் நேர்மை இருக்கிறது, யாருடைய நடவடிக்கையில் நேர்மை இருக்கிறது என்று நேர்மைக்கு சாட்சி சொல்பவர்களாக, நீதிக்கு சாட்சி சொல்பவர்களாக நீங்கள் இருக்க வேண்டுமே தவிர அநியாயக்காரனுக்கு பின்னாடி நான் நிற்குவேன் இப்படி இருக்கக்கூடாதுங்கிறான். அல்லாஹ் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் காலத்தில் முனாஃபிக்குகள் என்று ஒரு கூட்டம் இருந்தார்கள். அவங்களுடைய கொள்கை என்ன? இந்த நடுநிலைங்கிற கொள்கை. முஸ்லீம்கள்ட்ட வந்து நாங்கள் உங்களோட இருக்கிறோம்னு சொல்வார்கள். முஸ்லீம்களுடைய எதிரிகள்கிட்ட போனால் நாங்கள் உங்கள்கிட்ட தான் இருக்கிறோம், அவங்களை கேலி பண்ணுறோம், நாங்கள் கிண்டல் பண்ணுறோம். கிண்டல் பண்ணுறதுக்கு அவர்களுக்கு எதிராக சதி செய்கிறதுக்கு தான், உள்ளே இருந்து சதி செய்கிறதுக்கு தான் அங்கே போய் இருக்கிறோம் என்றெல்லாம் நயவஞ்சகர்கள் ரெண்டு பக்கத்திலும் இருந்தார்கள் என்று அல்லாஹ் சொல்லி காட்டுகிறான். இவர்கள் இந்த பக்கமும் இல்லாமல் அந்த பக்கமும் இல்லாமல் தட்டழிந்து திரிகிறார்கள் அப்படிங்கிறான். முஸ்லீம் ஒரு பக்கம் ஆயிடுறா, நீ முனாஃபிக்கா இருக்க போய் தான் ரெண்டு பக்கம் இருக்கிற என்று அல்லாஹ் செய்யறான். சத்தியத்துக்கு பின்னாடி தான் ஒருத்தன் நிக்கணுமே தவிர கெட்டவனுக்கு பின்னாடி நிற்பேன், நல்லவனுக்கு பின்னாடி நிற்பேன், இது ஒரு முஸ்லீமுடைய அளவுகோலாக இருக்கவே கூடாது. அதே மாதிரி நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், ஒரு நல்ல நண்பன் இருக்கிறான், ஒரு கெட்ட நண்பன் இருக்கிறான், நீங்கள் யாரை தேர்ந்தெடுக்கணும்? ஒரு சத்தியத்தை விரும்புகிற ஒரு முஸ்லீம் வந்து எதை யாரை தேர்ந்தெடுக்கணும்? எனக்கு நல்லவனு வேணும், கெட்டவனு வேணும், குடிகாரனு வேணும், அயோக்கியனு வேணும், பள்ளிவாச பக்கம் வராதனு வேணும், பள்ளிவாசலே கடக்கிறவனு வேணும், இப்படின்னு எல்லாம் வேணும் நினைக்கணுமா? ஒரு முஸ்லீம் வந்து நல்லவனைத்தான் தேர்ந்தெடுக்க வேண்டும். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லி காட்டுகிறார்கள், ஒரு நல்ல நண்பனுக்கு உதாரணம் என்ன? ஒரு நல்ல நண்பன் வந்து கஸ்தூரியை வியாபாரம் பண்ணுற மாதிரி. ஒருத்தன் கஸ்தூரியை வியாபாரம் பண்ணுறான், நீங்கள் போய் அவனோட நட்பு பாராட்டுகிறீர்கள். அவனோட நட்பு பாராட்டினால் உங்களுக்கு என்ன கிடைக்கும்? ஒன்று அவன்கிட்டருந்து காசு கொடுத்தந்த கஸ்தூரியை விலைக்கு வாங்கிக்கிறலாம், அது நறுமண நல்ல விஷயம். அது இல்லைன்னா அவன்கிட்ட சேர்ற காரணத்தினால, அவனோட ஒட்டிக்கிட்டு இருக்கிற காரணத்தினால அவன் வியாபாரம் பண்ணுற அந்த நறுமணம் இருக்குதுல்ல, அது உங்கள் மேலே வீசும். பூவோடு சேர்ந்த நாறு மணக்கும் மணக்குமாங்கல்ல, அந்த மாதிரி நீங்கள் நல்ல நண்பர்களோடு சேர்வீர்களே, ஆனால் அவன்கிட்ட உள்ள நல்ல விஷயங்களை எல்லாம் நீங்கள் படித்துக் கொள்ளலாம், அல்லது நல்ல விஷயங்கள் இயற்கையாகவே உங்கள்கிட்ட வர ஆரம்பித்து விடும். அதே நேரத்தில் கெட்ட நண்பன் ஒருத்தர் இருக்கிறான், அவனை நீங்கள் தேர்ந்தெடுக்கக்கூடாது. அவன் எதுக்கு சமானம்? ஒரு இரும்பு வியாபாரி இருக்கிறான், கொள்ளம் பற்ற வச்சிருக்கிறான், நெருப்பு மூட்டிக்கிட்டு இருக்கிறான், அவன் பக்கத்தில் போய் உட்கார்ந்தா என்னாகும்? ஒரு கொல்லம்பட்டியில் போய் விளையாண்டு வேஷ்டி சட்டையை உடுத்திக்கிட்டு கொல்லம்பட்டியில் போய் உட்காந்தா என்னாகும்? அந்த நெருப்பு உங்கள் மூஞ்சியை கரிச்சிரு, இல்லைன்னா அங்கே உள்ள கறியெல்லாம் உங்கள் மேலே அப்பிரு. அப்போ நல்ல நல்ல நிலைமையில் உள்ளவர்கள் கூட, விளையாண்டு போகிற ஆளுங்க கூட, அங்கே போனால் கரிசட்டியே மாறியே இல்லையா? அந்த மாதிரி கெட்ட நண்பர்களோடு போய் சேர்வீர்களே ஆனால், அசத்தியவாதிகளோடு போய் சேர்வீர்களே ஆனால், அவங்ககிட்ட உள்ள கெட்ட கொள்கை அவங்ககிட்ட வந்துடும், கெட்ட பழக்க வழக்கம் இடத்துல வந்துவிடும் என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நல்ல நண்பன் யார், கெட்ட நண்பன் யார், சமதூரத்தில் வச்சு பாரு. எவன் நல்லவன், எவன் கெட்டவன், நல்லவனுக்கு பின்னாடி போகணுமே தவிர எனக்கு நல்லவன் வேணும், கெட்டவன் வேணும், இப்படி ஒரு முஸ்லீம் இருக்கக்கூடாது என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லி காட்டுகிறார்கள். நீங்கள் உலகத்தில் கூட எடுத்துக்கொண்டீர்களே ஆனால், எவனாவது நடுநிலைன்னு ஒருத்தன் பேசுகிறான்னு வைங்க, அவனை நல்லவன் யாரை ஏற்றுக்குவானா? ஒரு அரசியல் கட்சியில் ஒருத்தன் இருக்கிறான், திமுக ஒருத்தர் இருக்கிறான்னு வச்சுக்கிடுவோம், நான் திமுகவிலையும் இருப்பேன், அதிமுகவிலையும் இருப்பேன், இப்படிங்கிறான். சூப்பரா நாள் சொல்லுவாங்களா? அட்டை நீ எந்த கட்சிடா? திமுக என்ன திமுகன்னு சொல்லு,
திமுக மேடையிலேயும் அதிமுக மேடையிலேயும் நயவஞ்சகத்தனமா இல்லையா? ஒரு அரசியல் கட்சியில் இருப்பவர்கள் கூட நேர்மை பார்க்கிறார்கள். திமுக இருப்பாங்க இங்கே ஏறி, அதிமுக அங்கே ஏறி, அங்க ஊர்கள் ஆத்துல ஊர்கள் சேத்துல ஊர்கள் என்று இந்த மாதிரி நடிக்கிற வேலை வச்சுக்கிறாரு. ஒரு அரசியல் கட்சியை நடத்தக்கூடியவர்கள் கூட இந்த மாதிரியான ஆள்களை ஏற்றுக்கொள்ள மாட்டார்கள். ஒரு நீங்க எல்லாம் உங்க பிள்ளைக்கு மாப்பிள்ள பார்க்க போறீங்க, ஒரு நல்லவன் தெரியுறா, ஒரு குடியாரம் தெரியுறா, அயோக்கிய போய் தெரியுறா, நீங்க யாரு தெரிஞ்சிருப்பீங்க? பரவாயில்ல, கூட மனுஷன் தானே, கெட்டவனும் அயோக்கியனா இருந்தாலும் குடியாரனா இருந்தாலும் அவன்கிட்ட ஆன்மா இருக்குதுல, அவன் கல்யாணம் பண்ற கண்டிஷன்ல இருக்கிறான்ல, அவன் கல்யாணம் பண்ணல உட்கார வச்சா மாப்பிள்ளை ஆயிடுவான்ல என்று நல்லவன் கெட்டவன் ரெண்டு பேரும் ஏத்துக்கிறோமா? அயோக்கிய போயிருந்தா அவன் மூஞ்சில முடிக்க மாட்டோம். இவனுக்கு போய் நம்ம பிள்ளையை கட்டி கொடுத்தா நம்ம பிள்ளை எதிர்காலம் என்ன வருது? இன்று கல்யாணம் பண்ணக்கூடிய நேரத்தில் நல்லவங்க கிட்ட பார்க்குறீங்களா இல்லையா? ஒரு டாக்டர்கிட்ட போறீங்க, பல்ல பிடுங்கிட்டு போறீங்க, ஒருத்தன் வந்து போலி டாக்டராக இருக்கிறான், போர்டு இருக்கு டாக்டர்ண்டு, அவனும் ஒரு 10வது 12வது படிச்சிருக்கிறான், இன்னொருத்தன் முறையாக அந்த பல்லுக்குன்னு படிச்சிருக்கிறான். ஒரு எம்பிபிஎஸ்ல போக மாட்டோமே? ஒரு பல்ல பிடுங்கிறதுக்கு ஒரு எம்பிபிஎஸ் டாக்டர் போமா? அதுக்கு ஸ்பெஷலிஸ்ட் யாரு? எம்பிபிஎஸ் டாக்டர் தான். அவர்கிட்டையும் பல்ல பிடுங்கிற அனுபவங்கள் இருக்கு. ஆனால் அதுக்குன்னு ஸ்பெஷலாக யாராக இருக்கிறானா என்று ஒரு மருத்துவ செக்கப்புக்கு போகக்கூடிய நேரத்தில் நீங்கள் வந்து நல்ல ஆள், நல்ல டாக்டர், போலியர் டாக்டர் இப்படி பார்க்குறீங்களா இல்லையா? அந்த மாதிரி சத்தியத்தை வந்து யார் சொல்லுகிறார்கள் என்று, யார்கிட்ட சத்தியம் இருக்கிறது, யார்கிட்ட அசத்தியம் இருக்கிறது, யார்கிட்ட உண்மை இருக்கிறது, யார்கிட்ட போலித்தனம் இருக்கிறது என்று நம்ம சிந்திக்க வேண்டுமா இல்லையா? அதே மாதிரி ஒரு சாப்பிட போகிறோம், ஒரு ஹோட்டலுக்கு சாப்பிட போகிறோம், நல்ல ஹோட்டலில் பல பலண்டு நல்ல ரொம்ப சுத்தமாக வச்சுருக்கிறான், அதையும் பார்க்குறீங்க. ஒரு மோசமாக ஒரு ஹோட்டல் இருக்கிறது, பன்றி நாயெல்லாம் உள்ளே போயிட்டு வருது, நீங்கள் ஏதோ தெரிஞ்சிருப்பீங்க. ஒரு சாப்பிட போகிற போகக்கூடிய இடத்துல கூட என்னத்தையே ஒன்று அது ஹோட்டல் தானே என்று ஏதாவது ஒரு ஹோட்டலில் போய் திங்குவோமா? சாப்பிட போகும்போது எல்லாத்தையும் பார்க்குறோம்ல, சுத்தம் பார்க்குறோம், அந்த சுகாதாரத்தை பார்க்குறோம், அந்த உணவுடைய தரத்தை பார்க்குறோம். அந்த மாதிரி நம்முடைய எல்லா விஷயங்களையுமே தரத்தை பார்க்கக்கூடிய நம்ம என்ன மார்க்க விஷயத்தில் என்ன பார்க்குறோம்னு கேட்டால், இல்லை எவன் சொன்னாலும் ஏற்றுக்குறோம், எவன் சொன்னாலும் ஏற்றுக்குறோங்கிற இந்த கொள்கை வந்து ஒரு டேஞ்சரான கொள்கை. இது சத்தியம் கிடையாது, இது சத்தியத்தையும் அசத்தியத்தையும் பிரித்து பார்க்குற தன்மை கிடையாது. நீங்கள் ஏதாவது ஒரு பக்கம் தான் நிற்க வேண்டும், அது எதில் வேணாலும் இருக்கலாம், இது வேணும் அது வேணும் நினைக்கக்கூடாது. இப்போ இன்றைக்கி சில இயக்கங்களை நீங்கள் எடுத்துக்கொண்டீர்களானால் நாங்களும் தௌஹீத்னு சொல்கிறாங்க, நீங்கள் அதையும் தௌஹீத் நினைக்கிறீங்க. தௌஹீத் ஜமாத்தும் தௌஹீதை சொல்லுது, மற்ற ஆள்களும் தங்களை தௌஹீத் என்று பல பேர் சொல்லிக் கொடுக்குறார்கள். நீங்கள் எப்படி பார்க்கணும் அவங்களுடைய மற்ற ஆளுகளுடைய நடவடிக்கைகளையெல்லாம் நீங்கள் பாருங்கள். தௌஹீத் என்று தங்களை சொல்லிக் கொள்ளக்கூடிய பல பேரை நீங்கள் பார்த்தீங்கன்னா, நாங்கள்லாம் எந்த இயக்கமும் கிடையாது முடிமாங்க, எந்த இயக்கம்ப்பா, தௌஹீத் ஜமாத்துன்னு இயக்கம் இருக்கிறது, ஜாக்கின்னு ஒரு இயக்கம் இருக்கிறது, அதே மாதிரி எத்தனை இயக்கம் இருக்குதுல்ல, நீங்கள் எந்த இயக்கம்? நாங்கள் எந்த இயக்கமும் கிடையாது. இயக்கமெல்லாம் வந்து இயக்கத்தை சொல்லி தான் சமுதாயத்தை பிரிச்சுட்டாங்க, ஒற்றுமையை குலைச்சிட்டாங்க. அவங்க இயக்க அறிமுகமாக எப்படி அறிமுகப்படுத்துவாங்கன்னு கேட்டால், இயக்கம்ங்கிற பேரில் பிரித்தது யாரு? எத்தனையோ பேர் இயக்கம் நடத்துகிறான், லட்சக்கணக்கான இயக்கங்கள், கோடிக்கணக்கான இயக்கங்கள் உலகம் முழுக்க இருக்கிறது. இயக்கம்ங்கிற பேர் அந்த பிஜே இருக்கிறார்களே, அவர் தான் நிறைய இயக்கத்தை உண்டாக்கி உண்டாக்கி உடச்சி உடச்சி போயிட்டு இருக்கிறாரு. இயக்கங்களை உண்டாக்குனது அவர் தாங்கிற மாதிரி தமிழகத்தில் அதுக்கு முன்னால் எந்த இயக்கமும் இல்லாத மாதிரி, அவர் வந்து தான் புதுசாக இயக்கங்களை நிறைய உண்டாக்குன மாதிரி இயக்கம்ங்கிற பேரில் எல்லாத்தையும் வழிநடத்துனாரு. நாங்கள் எந்த இயக்கமும் இல்லை அப்படிமாங்க. ஆனால் அவர்கள் ஒரு இயக்கம் நடத்துவார்கள். இயக்கம் தேவையில்லைன்னு சொல்லக்கூடிய ஆளுகள், இயக்கம் வழிகேடுன்னு சொல்லக்கூடிய ஆளுகள், இயக்கம் தான் சமுதாய பிரிவினைக்கு காரணம் என்று சொல்லக்கூடிய ஆளுகள் இயக்கம் நடத்தாமல் இருக்கிறானா? ஏதாவது ஒரு இயக்கத்தை சேர்ந்துக்க வேண்டிய, அவருக்கு பிடிச்ச ஒரு இயக்கத்தை சேர்ந்துக்க வேண்டியதானே? எதை நல்ல இயக்கம் நினைக்கிறானோ அதில் போய் சேர்றானா? எங்களுக்கு தனி இயக்கம் வேணும், எங்களுக்கு தனி பள்ளிவாசல். தௌஹீத் ஜமாத் ஒரு பள்ளிவாசலை உருவாக்கக்கூடிய நேரத்தில் தனி பள்ளி கட்டுறாங்க. ஏன் இந்த இங்கே உள்ள மக்களை முஸ்லீம்கள் இல்லையா? தர்காவுக்கு போகிற ஆள்களை பார்த்து கேட்குறார்கள், இந்த தர்காவுக்கு போகிற காரணத்தினால அவனை முஸ்லிமிக்கிறீங்களா? முஸ்லீமாக பிறந்தவனை காப்பிருப்பீங்களா? அப்போ அவன் முன்னாடி துருவ மாட்டீங்களா? இங்கே உள்ள மக்கள்லாம் வந்து முஸ்லீம் இல்லை, நீங்கள் மட்டும்தான் முஸ்லீமா என்று கேட்பார்கள். சரிப்பா, நாங்கள் வந்து எங்கள் பார்வையில் அவர்கள் அல்லாஹ்வுக்கு இணைகிருப்பிப்பவர்கள், உங்கள் பார்வையில் முஸ்லீம் தானே, நாங்கள் தான் எல்லாரும் காஃபிர் காஃபிருங்கிறோம். அவங்க பேச்சுப்படி, அவங்களுடைய கருத்துப்படி நாங்கள் தான் எல்லாரும் காஃபிர் முஸ்லீம்னு பட்டம் கொடுத்துருக்குறோம். நீ எல்லாத்தையும் முஸ்லீம்னு ஏற்றுக்கிறீங்களே, நீ எதுக்கு தனியாக சும்மா நடத்துகிற? நீ எதுக்கு தனியாக பள்ளிவாசல் கட்டுற? நீ எதுக்கு அந்த பள்ளிவாசலை வசூல் பண்ணுற? எதுக்கு பைத்துல் மால் நடத்துகிற?
ni ada kanji bela tulu kaya tania ur pelik bahasa uru aki tania ur habis uru aki sel berre apa ni boleh anda pelik kalau tulu mandi dana pun nadi nala ingkar peral nasi orang ini kita tahu ke jemaat tay bimar si pada matan na awal beri noko awal beri percaya awal tahu ke dah ini nasi ini makal pakar na uwa ada tahu ke dia kumpul yang allah suli kulur ajar beri awal beri ni kita buat barangel ye kum kuda ni ye kum cerita ni kita tani pelik kuda samudra itu percaya ni kita tani pelik cerita ni kita tahu ke dia ni sura ni kita ini tahu ke dia ni sura kuda ajar tahu ke jemaat ini pun ni kira mai laya Nah, anggal mudi dekat ni tu percaya mana guru? Tahu kita ni sura alga ini kita nikir mai liya. Sandaran kita khanduri ya, itu anggal percaya mana guru? Ini kita nikir mai liya. Yudu ke yang orang agak sunat tulis jemaat tu lebih kayu kor tu kundi. Aku mau support apa ni kira guru? Yare, tahu kita ni evan juli kira no? Aku ni siapa? Hati ni lah. Kerana vali balap putri, ini tu percaya mana guru agil? Nih ya, pergi polis saja pergi. Nah, aku upin ada nikir no? Yang ni sunat tulis jemaat tu lebih kayu kor kira agil? Orang koran dah yang urut, jenazah berjalan di, tahu ke jemaat ini siaran dah urut kurmat tu lah, urut koran dah yang berjalan di, anak koran dah yang hendak kumpul dengan ni pelik bahasa itu kiri mandai, orang hendak kumpul orang berjalan di, yang urut sunat tul jemaat si orang orang terduk kira orang, terduk pun orang orang siaran di, ini boleh tahu ke dua orang kayu korang orang ini ya, nama lari ke orang ini ya, nama orang perasan ke orang ini ya, apa tahu ke ini sulap kuri hal orang ini pati, ini sulung, urus sahabat orang ini makan orang macam apa? Yang dah ini mana, yang lain tahu kita ni ke pesan ni ke lah? Ibu pumbola puri kerana ini ya, ibu mandu hulal percaya kerana ini ya, ibu mandu pada berurut sutte abang zaman kerana ini ya, kalian mana itu urma setelah dayu bersin de, ur pinnya mandu kurma berana ini ya, in ralan makheta, utan hadis ur, ur sagor urut manam, kabut tulah ibu beri de, rasulah corang kerana, ini naal ya puri pinnya main dado, ini makkama nagara puri pinnya main dado, hadis berak, seri. Adalah, zaman yang lain ni, kaywali ni, semua wajib turun kiri kalo, ayok kiri kalo, semua meja pecah kalo, ni wajib turun kiri kalo. Aungga mana tu mari kira matan, na kabut lau sama ma. Inga mana tu, semua yang orang bisanya lama. Tahu ke jemaah dal kalo matan siaran je, apuli bandra, apuli bandra. Inra lah tahu ke jemaah tu le dai kalo matte kemarasan bandra ni le. Apa yang orang tu boleh tanar kail le ya? Inga lu le mana malah berisi le ya? Inga le inna mana lau tu berpala ma? Inna mana lu kutar cari sulalah ma? Apa hipuri tahu ke jemaat tapi masih pada matan ta? Ibar urut tahu ke? Ina tahu ke jemaat tapi pada orang ini, ngoi yang lain kan tahu? Inda jemaat tulah bandu ibu anak-anak ibu urut, pinggal dah naik kena lari ke ma? Bandu kunci erkan argel? Arpat ma agar naik jeri, mar ke percaya ma agar naik jeri? Anak-anak ibu urut pinggal kutar free alam urut terlalu kerde? Yang terlalu de? Ibuat teran de? Satiye kulge? Pada urgal de pun share bodar ke? Pinggal kalle nerei hanme galam marme lakukan? Pengal dah ini dah jemaat tu lagi, uram ini rukun nama sulalam. Anu mari pengal bandu kutung kutung mah berkerir kala, ye beriye. Inda jemaat tu na, yllar pengal ini kurme beritu kundur dengan erat le. Pengal kederan ini kurme kala, yllar khandi cipesan jemaat. Waracan mangna na illya, yllar waracan mangna. Urul keper kanadi illa, nupatan jemaat illa, tirumana agamur mudir khandi kala dengan samudah itu tenggi kandar na illya. Baru cina ingat perle, kasih panoh naga, sir jama, yuduk mele vidu, beli nanti visa, France visa, inda mari anu kurume gelar anda sahili ya, ida yende yekengal kandi kela, yar wahid rakala, ulama kala baru cina mangin argel, yekamana tiwar gelna baru cina mangin argel, baru cina wangga, tirumana illendu sorala buke, baru cina samudaya itu thando mar sahili ya, inda baru cina kimisra itu samanda illendre. Pengal ke Islam ini mar kunci lalu kuriye, anda mager inre, anda guru maiye Islam ini pengal itu sunnah diyar, tunjilaga, ini adalah peser dah anda ur tangan diyan, baral cina wangga agni sura irna, wangga amalir ponal matanda wangga agni peser mudiyum, abah anda mari anda ur tangan diye, Allah ini jemaat agal kerperti kurtana illya, agunal pallai erakan kana thirmanangel, baral cina ini lama nade petrade, mudir kani gel tiangir lalamai, ini samudaya itu kunci mari irkrade. Ademari bimba keretan kerap ya, le? Pengal itu kurma yang lekik putar lagi ya? Ini yang lain yang mana pesanan? Na, ur villa paper le? Anggar itu thalak thalak ni villa itu mana maupun kerja ni piruar? Yang mana ur ni beres sahaja itu mundi? Ur villa paper le? Thalak 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 ni pita? Tabul ki jemaat kerel sunar gel? Sunat tul jemaat kerel fatwa urtar gel? Unda thalak silnu? Punda dia tukaran berwa hil le? Maupun kerja ur le hilat berwa hil le? Jemaat kerel ini berbuat percaya hil le? Pesan itu berwa hil le? Indah telak silam ini, tiga telak orang ini terus sultan.
அவன் ஒருவேளை சேர நினைத்தால் கூட சேர முடியாது. மார்க்கப்படி எங்கள் மதுகப்படி இதுக்கெல்லாம் அனுமதி கிடையாது என்று பெண்களுக்கு எதிராக தலாக் என்ற பெயர்ல முத்தலாக் ஒரே நேரத்தில் தலாக் 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 சொல்லிவிட்டால் அவங்க சேரவும் முடியாது என்று பெண்களுக்கு கூட மறந்து செய்யலையா? எத்தனைய பெண்கள் மாப்பிள்ளக்காரன் குடிகாரனா இருப்பான், மாப்பிள்ளக்காரன் வந்து மோசமான அயோக்கியனா இருப்பான், அவனோட சேர்ந்து வாழ முடியாது. டெய்லி ஆட்டி ஓத பல்வேறு விதமான அந்த வேதனை தரக்கூடிய வார்த்தைகள், இப்படி எல்லாம் பெண்களுக்கு கொடுமை நடக்கும். அந்த மாதிரி நேரத்தில் ஜமாத்தார்கிட்ட போய் ஒரு பிரச்சனையை போய் அணுகினால் உடனடியாக தீர்வு சொல்லுவாங்களா? இவங்களோட நான் வாழ விரும்பலை, எனக்கு வந்து டைவர்ஸ் பண்ணி வச்சிருங்க என்று போய் ஜமாத்தில் போய் நின்றா நாங்கள் சேர்த்து தான் வைப்போம், பிரித்து வைக்க மாட்டோம் சொன்னாங்களா இல்லையா? பெண்கள் வந்து நினைத்தாலும் வேலை செய்ய முடியாது, மாப்பிள்ள தான் வேலை செய்ய முடியும், நீங்கள் வந்து வேலை செய்ய முடியாது, கனவு மதுகை போல அதுக்கு இடம் கிடையாது என்று பெண்களை சொன்னார்கள். என்ன ஆச்சு? இந்த சமுதாயத்தில் கணவனை விவாகரத்து செய்ய முடியலை, சேர்ந்து வாழ முடியலை, எத்தனை பெண்கள் வாழ வெட்டிகளாக ஊரில் தேங்கி கிடந்தார்கள். தமிழ்நாடு தவுகு ஜமாத்தினுடைய பிரச்சாரம் வந்த பிறகுதான், இந்த குரான் ஹதீஸ் பிரச்சாரம் வந்த பிறகுதான் என்ன நிலைமை ஏற்படுது? பெண்கள் பார்க்கிறார்கள், குரானை பார்க்கிறார்கள், ஹதீஸை பார்க்கிறார்கள். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களிடத்தில் ஒரு பெண்மணி வர்றாங்க, என்னுடைய கணவர் நல்ல மனிதர், ஆனால் அவரோட வாழ்ந்தா நான் காவிராயிரும் போல தெரியுது, என்னை வந்து எனக்கு விவாகரத்து வாங்கி கொடுங்க என்று ஒரு பெண்மணி ரசூலுல்லாஹி கிட்ட முறையிடுறாங்க. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மாப்பிள்ளைக்காரர் கூப்பிட்டு கேட்கக்கூட இல்லை. ஒரு பெண்ணு கணவன் வேணாங்கிற அளவுக்கு வருகிறாள் என்றால் எவ்வளோ பெரிய பிரச்சனை சந்திச்சிருப்பா உள்ள உள்ளுக்குள்ள? ஏதாவது ஒரு முக்கியமான காரணமாக தானே இருக்கு, இல்லைன்னா வாழ்க்கையை வேணும்பால பிள்ளையினுடைய எதிர்காலத்தை நினைச்சு வைப்பா, தன்னுடைய எதிர்காலத்தை நினச்சி வைப்பா, வேணாங்கிற அளவுக்கு முடிவு கொண்டாண்டா அவரை நிர்பந்திக்க கூடாது என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உன்னுடைய திருமண பந்தத்தை ரத்து செய்யறேன் என்று சொன்னார்கள். அந்த பெண்ணு வாங்கின மகரை அந்த மாப்பிள்ளை இடத்துல திருப்பி கொடுத்தார்கள். இந்த ஹதீஸ்களை எல்லாம் மக்கள்கிட்ட சொல்ல ஆரம்பித்த பிறகு வாழ வெட்டிங்கிற நிலைமை மாறி கொடுமை பண்ணுற கணவனோட வாழ வேண்டிய தேவையில்லை என்று. அதனால எல்லாரும் புருஷம் சரியில்லைன்னா தலாக் பண்ணுங்க அப்படின்னு சொல்லலை. ஒரு கடைசி நிலைமையில் ஜமாத்தார்கிட்ட போய் பேசணும், நீங்கள் வந்து அந்த கணவனோட ஒரு அந்நியோடைய மகன் நீங்கள் வாழ வேண்டும், சரியே இல்லை மாப்பிள்ள திருந்த மாட்டான், ஒத்து வரவே மாட்டான் என்ற நிலைமை ஏற்படுமையானால் பெண்களுக்கு குலா என்ற ஒரு உரிமை இஸ்லாம் வழங்கியிருக்கிறது என்று இதை நம்ம சொல்ல ஆரம்பித்த உடனே தான் பெண்கள் பார்த்தாங்க, சிந்திச்சாங்க, நம்மளை இவ்வளோ காலம் கொடுமையில் பண்ணாங்க, ஜமாத்தார்கள் கொடுமை செய்கிறார்கள், கேட்க நாதியில் எவனும் வந்து கேட்க மாட்டேன்டா, பஞ்சாயத்து பேச மாட்டேன்டா என்று இதையெல்லாம் பார்த்து தான் குர்ஆன் ஹதீஸ் தான் சரியான மார்க்கத்தை சொல்லுகிறது என்று இந்த தவ்ஹீத் ஜமாத்தில் பெண்கள் தங்கள் அதிக அளவில் இணைத்து கொண்டதுக்கு காரணம் இந்த ஜமாத்து சொல்றதையெல்லாம் ஒரு ஓரத்தில் வைங்க, அல்லாஹ் சொல்றதை கேளுங்க, ரசூல் சொல்றதை கேளுங்க என்று சொன்னதால் பெண்கள் திறந்தது. அதே மாதிரி பொம்பளைகள் எப்படி வச்சுருந்தாங்க, பெண்கள் பள்ளிவாசல் வரக்கூடாது, பெண்கள் வந்து பள்ளிவாசல் வரக்கூடாது, வெளியே தெரு வரக்கூடாது, பயானுக்கு வரக்கூடாது, ஆர்ப்பாட்டத்தை இன்னைக்கு வரைக்கும் சொல்லி கொடுக்குறார்கள். பெண்களை வந்து ரோட்டில் உட்காரிச்சுறாங்க, ரோட்டுக்கு பொம்பளை வரவே இல்லையா, ஒரு ஜவுளி கிடைக்க வரலையா, ஒரு நகை கிடைக்க வரல, ரோட்டில் அடிப்பாட்டாங்களாம், காவிர்களை பார்த்து கொடுக்குறார்கள். அட காவிர்கள் பார்க்குறானா என்ன, வேறு நேரத்தில் காவிர் பார்க்கலையா? தவுகுஞ்ச மாத்துடைய ஆர்ப்பாட்டத்துக்கு வரும்போது மட்டும்தான் முஸ்லீம் பெண்களை காவிர்கள் பார்க்குறாங்களாம், மற்ற நேரத்தில் பார்க்கல, கண்ணு முடி போயிடுறாங்களாம், வெளியே வரும்போது சந்தனம் கொடுக்க வரும்போது யாரும் பார்க்கறது இல்லையா, கந்துரியில் இடிக்க வர்றாங்களே அவங்க எல்லாம் ஆம்பளையே தெரியல. தவுகு ஜமாத்துடைய கூட்டத்துக்கு வரக்கூடிய அந்த பெண்கள் எப்படி பேசுறாங்க பாருங்க, மகரம் இல்லாம வர்றாங்க, மகரம் இல்லாம தனியா வேன்ல போனாங்களா, தனியா ஒரு ஆள அவங்க பயணம் பண்ணி போனாங்களா, பஸ்ல 60 பேரோட வருகிறார்கள், வேன்ல 20 பேரோட வருகிறார்கள். பெண்களை எப்படி எல்லாம் கொச்சப்படுத்த இயலமோ அப்படி கொச்சப்படுத்தினார்கள் இல்லையா? அப்ப இந்த பெண்கள் வந்து வெளியே வரக்கூடாதுன்னு சொன்னாங்களே, நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் காலத்துல பெண்கள் தொழுகைக்கு வந்தார்கள், பெண்கள் போராட்ட களத்துக்கு வந்தார்கள். போராட்ட காலத்தில் இன்றைக்கு இருக்கிற காவிர்களை எல்லாம் கூட மோசமான அபூஜகள் அபுலக போன்றவர்களை இருந்தார்கள். அவன் பார்க்குறான் ரசூலுல்லாஹ் எல்லாத்தையும் மூஞ்சி மூடுங்க, எல்லாம் உள்ளே போயிருங்க, கூடத்தில் இருங்க சொன்னாங்களா? போராட்ட காலத்தில் பெண்கள் நின்ற அபூஜகள் அபுலக எல்லோரும் பார்த்து கொண்டிருக்கிற நேரத்தில் போராட்ட காலத்தில் வந்து ஆண்களுக்கு மருத்துவ உதவி செய்தார்களா இல்லையா, தண்ணி மஞ்சி கொடுத்தார்களா இல்லையா, ஏண்ட பொம்பளைகளை வீட்டுக்குள்ளே போட்டு அடைக்கிறீங்க, தேவையில்லாமல் வெளியே சுற்றுனா அதை கண்டிங்க, பள்ளி வாசலுக்கு தொலை வரலாம், ஜும்மாவுக்கு வரலாம், போராட்ட களத்துக்கு வரலாம், ஒரு பயன் கேட்க வரலாம் என்றெல்லாம் சொல்ல ஆரம்பித்த பிறகுதான் பெண்கள் பார்க்குறாங்க நம்மளை மார்க்கத்தின் பேரில் ரொம்ப ஏமாத்திருக்கிறார்கள். ஒரு ஏமாத்தமா ரெண்டு ஏமாத்தமா,
பேய் பிசாசுங்கிற பெயர்ல ஏமாத்தினார்கள். பில்லி சூனியம்ங்கிற பெயர்ல பெண்களை வைத்துதான் பிழைப்பு நடத்தினார்கள். தாயத்துங்கிற பெயர்ல பெண்களை ஏமாற்றினார்கள். மூழுதுங்கிற பெயர்ல சலவாத்துனாரியங்கிற பெயர்ல பெண்களை ஏமாற்றினார்கள். இதெல்லாம் இஸ்ரேலத்துல இல்லைன்னு தெரிஞ்ச உடனே பெண்கள் அப்படி புயல் மாதிரி கிளம்புகிறார்கள். சரியான மார்க்கத்தை சொல்லக்கூடிய ஒரு ஜமாத் இந்த தவ்ஹீத் ஜமாத் தான் என்று லட்சக்கணக்கில் பெண்கள் வந்து இந்த ஜமாத்தில் தங்களை இணைத்துக் கொண்டிருக்கிறார்கள் என்றால் ஏன் நினைச்சிருக்கிறாங்க? இந்த ஜமாத்து வந்து ஒரே கொள்கை சொல்லுது, நெத்தியில் அடித்த மாதிரி பேசுகிறது. அப்போ எதுக்காக வேண்டி இதை சொல்கிறேன்னு கேட்டால், இந்த மாதிரி என்ன செய்கிறாங்கன்னு கேட்டால், அதாவது எல்லாம் தௌஹீத் நினைக்கிறாங்க பாருங்க, எல்லாம் தௌஹீத்ல தௌஹீத் ஜமாத்து செய்த பிரச்சாரங்களை எல்லாம் எடுத்து பாருங்கள். இந்த பிரச்சாரங்களை வேறு யாராவது செய்தார்களா? தௌஹீத் இயக்கம்னு தங்களை சொல்லிக்கொண்ட எந்த இயக்கமாவது இதையெல்லாம் கண்டுகொண்டார்களா? இப்போ நடுநிலைங்கிற பெயரில் எல்லாரும் தௌஹீத் நினைக்கிறீங்க பாருங்க, இந்த மனநிலையை மாத்துங்க. யார் சத்திய இஸ்லாத்தை சரியான முறையில் போதித்துக் கொண்டிருக்கிறார்கள், எந்த வகையிலெல்லாம் போதிக்கிறோம்? நீங்க பாக்குறீங்க, இந்த தௌஹீத் ஜமாத் வந்து பல விவாத களங்களை சந்தித்திருக்கிறது. இந்த விவாத களங்களை வேற எந்த இயக்கமா சந்தித்திருக்கிறதா? நீங்க தௌஹீத் இயக்கம் எதையெல்லாம் இதுவும் சத்தியம் தான் நினைக்கிறீர்களோ, அவர்கள் கிறிஸ்தவ சமுதாயம் இஸ்லாமிய சமுதாயத்துக்குள்ள நுழைஞ்சு இங்க உள்ள முஸ்லீம்களை வழிகெடுக்கிறார்களா இல்லையா? பைபிளும் குரானும் ஒண்ணுதான் பேசுறான். ஈசா நபியை பத்தி உங்க குரான்ல இருக்கிறது, இயேசுவை ஏற்றுக்கொள்ளுங்கள் பேசுறான். கிறிஸ்தவமும் இஸ்லாமும் ஒண்ணுதான் என்று முஸ்லிம் சமுதாய பெண்களிடத்துல வந்து நீங்க எல்லாம் கிறிஸ்தவத்துக்கு மதமா இருங்க என்றெல்லாம் கிறிஸ்தவ அந்த மதத்துக்கு முஸ்லிம்களை முஸ்லிம் ஆண்களை பிரச்சாரம் செய்து இருக்கிறார்கள். இதை எந்த ஜமாத்தா கண்டுகொண்டதா? எந்த இயக்கமாவது கிறிஸ்தவர்களை விவாத களத்தில் சந்தித்து இஸ்லாம் தாண்ட அல்லாஹ்வுடைய மார்க்கம் என்று நிரூபித்ததா? நாங்கள் சந்தித்தோம் கிறிஸ்தவ பாதிரிமார்களை விவாத களத்தில் சந்திச்சு, இஸ்லாம் தான் அல்லாஹ்வுடைய மார்க்கம், கிறிஸ்தவ அல்லாஹ்வுடைய மார்க்கம் இல்லை. அது பவுல் கண்டுபிடித்த மார்க்கம், திருக்குறான் தான் அல்லாஹ்வுடைய வேதம். நீ வச்சிருக்கிற பைபிள் வந்து மனிதருடைய கலப்படம், பாதிரிமார்களுடைய கை சரக்குகள் அதில் இடம்பெற்றிருக்கிறது. அதை நாங்கள் நிரூபிக்கிறோம் என்று மேடையில் விவாத களத்தில் அவங்களை சந்தித்து சத்திய இஸ்லாத்தை நிலைநாட்டி காட்டியிருக்கிறோமா இல்லையா? இந்த மாதிரி கிறிஸ்தவ சமுதாயத்தை விவாத களத்துக்கு எந்த இயக்கமாக சந்திச்சிருக்கிறாங்களா? சந்தித்திருக்கிறார்கள். எப்படி சந்திச்சிருக்கிறாங்க? இந்த கிறிஸ்தவர்களுக்கு ஆதரவாக போஸ்டர் ஒட்டுகிறார்கள். என்ன ஓட்டுறான்? தௌஹீத் ஜமாத்துக்காரங்க உங்க மனசை புண்படுத்துறாங்க. விவாதம் பண்ணுவது அவங்களுடைய மனசை புண்படுத்துறதுதான். குரானை அவர்கள்ட்ட எடுத்து சொல்றது அவங்க மனசை புண்படுத்துறதுதான். நாங்கள் மன்னிப்பு கேட்டுக்கொள்கிறோம். இப்படிக்கு 19 இயக்கம், எந்த இயக்கங்களை நீங்க வந்து தௌஹீத் இயக்கம்னு சொல்கிறீர்களோ அந்த 19 இயக்கமும் சேர்ந்து கொண்டு என்ன செய்யறான்னு கிறிஸ்தவர்கள்ட்ட தௌஹீத் ஜமாத்துக்கு அப்படி நாங்கள் மன்னிப்பு கேட்டுக்கிறோம் என்று விவாதமும் பண்ண தெரியல தெரியாது. விவாதம் பண்ணதுக்காக வேண்டி தௌஹீத் ஜமாத்தை வந்து எப்படி காட்டுறான்டா? கிறிஸ்தவ சமுதாயத்துக்கு எதிரி மாதிரி. நாங்கள் எந்த சமுதாயத்துக்கு எதிரி இல்லை. எங்கள் சமுதாயத்தை சீண்டாவிட்டால், எங்கள் மார்க்கத்தை சீண்டாவிட்டால் கிறிஸ்தவர்கள் நாங்கள் கண்டுகொள்ள மாட்டோம். ஏன்டா முஸ்லீம்களுக்குள்ள வந்து குரான பைபிளை வந்து ஏற்றுக்கொள்கிறது, ஈசானபியை வணங்க சொல்கிறது, மரியம்மை கடவுளாக ஏற்றுக்கொள்ள சொல்கிறது என்று குரானில் இல்லாத சொன்ன விட முடியுமா? இஸ்லாமிய சமுதாயத்தை அவங்க மதத்துக்கு இழுப்பார்களே விட முடியுமா? அதுக்காக விவாதம் பண்ணுனா நம்மள கிறிஸ்தவர்கள்ட்ட எதிரியா காட்டுறாங்க. நாங்கள் அவங்களுக்கு நண்பர்கள், இவங்க எல்லாம் எதிரி. அப்ப இவருடைய தௌஹீத் எப்படி இருக்குன்னு பாத்துக்கிட்டீங்களா? நாத்தியர்கள் இஸ்லாமிய இளைஞர்கள் நாத்தியத்தை நோக்கி ஓடிக்கொண்டிருந்தார்கள். ஒரு நேரத்தில் நாத்தியன்றா யாரு? கடவுள் மறுப்பாளன், தங்களை மட்டுமே பகுத்தறிவாதிகள் என்று சொல்லிக்கொண்டவர்கள் இன்றைக்கும் சொல்லிக்கிட்டு இருக்கிறோம். நாங்களே பகுத்தறிவாதி. ஏன்? அவர்கள் தான் கேள்வி கேட்பார்கள். மத குருமார்கள் ஆன்மீக தலைவர்கள்னா இந்த நாத்தியர்களை கண்டு ஓடுவார்கள். மதத்தில் நீங்கள் கேள்வி எழுப்பக்கூடாது, குறுக்கு விசாரணை பண்ணக்கூடாது என்றெல்லாம் மார்க்க அறிஞர்கள்ட்ட ஆன்மீகவாதிகள்ட்ட கேள்வி கேட்பதை தவறு என்று சொல்லிக் கொண்டிருந்தார்கள். அதனால கேள்வி கேட்கறது குத்தமா? கேள்வி கேட்டால் மூட நம்பிக்கை ஒளியும், கேள்வி கேட்டால் தான் அறிவு பிறக்கும் என்று அவர்கள் கேள்வி கேட்டார்கள். இஸ்லாமிய சமுதாயத்தில் இருக்கிற மார்க்க அறிஞர்கள் கூட கேள்வி பதில் நிகழ்ச்சி நடத்த மாட்டார்கள், பயப்படுவார்கள். இந்த தௌஹீத் ஜமாத்துடைய பிரச்சாரம் வந்த பிறகுதான் என்ன வேணாலும் கேள்வி கேளுங்க. இஸ்லாத்தை பற்றி, இந்த ஜமாத்தை பற்றி நீங்கள் எந்த கேள்வி கேட்டாலும் பதில் சொல்ல நாங்கள் தயாராக இருக்கிறோம் என்று நாங்கள் ஒரு நம்பிக்கையோட உங்களை சந்திக்கிறோம் என்றால் என்ன காரணம்? குர்ஆன் ஹதீஸ் மட்டும்தான் இஸ்லாம் என்று நாங்கள் நம்புகிறோம். என்ன கேள்வி கேட்டாலும் தப்பா இருந்தால் அதில் இல்லை என்ன தப்புமோ, இருக்குண்டா இருக்குன்னு சொல்லுவோம். இந்த தைரியலை துணிச்சலை அல்லாஹ் இந்த தௌஹீத் ஜமாத்தை தவிர வேற எவனுக்கு தரவில்லை. அப்ப அந்த மாதிரி எவனை கேள்வி பதில் நிகழ்ச்சி நடத்துறானா? கேள்வி கேளுங்க என்று சொல்லக்கூடிய ஒரு திராணி அல்ல யாருக்கா கொடுத்துருக்கானா? கேள்வி பதில் நிகழ்ச்சி, நம்ம இந்த கேள்வி பதில் நிகழ்ச்சி நடத்த ஆரம்பித்த பிறகுதான் எல்லா மதத்தவர்களும் வருகிறார்கள். இஸ்லாமிய மார்க்கத்தை பற்றி எங்கள் இடத்துல கேள்வி கேட்கிறார்கள், பதில் சொன்னோம்.
இந்த இஸ்லாம் ஒரு இனியமா இருக்குங்கிற நிகழ்ச்சியை வேற எந்த இயக்கமா நடத்துவார்களா? நடத்துவார்கள். எப்படி நடத்துவாங்க? வளையிறது. மதுகவை பத்தி கேள்வி கேட்டா கரெக்டா இல்லைன்னு சொல்லுவாங்களா? மதுகவை பத்தி அவங்ககிட்ட கேள்வி கேட்போமே, ஆனால் நடத்துவாங்க, கேள்வி பதில் நிகழ்ச்சி நடத்துவார்கள். இவன் இருக்குன்னு சொல்றானா இல்லைன்னு சொல்றானா தெரியாது. நீங்க பாத்திருப்பீங்க, ஒரு ஆள் இப்ப உலர்ன சமீபத்துல இந்த சூனிய விவகாரம் சூடு பிடிச்ச நேரத்துல ஒரு ஆள் பண்ணாரு, மூக்காடை போட்டுக்கிட்டு வழக்கம் போல டிவியில யூடியூப்ல வந்து என்ன செய்யறாரு, பேசுறாரு. அதாவது சூனியம் என்பது ஒரு காலத்துல இருந்தது, இப்ப இல்லை. சூனியத்தினால பாதிப்பு ஏற்படுத்த முடியும் என்று அந்த மாதிரி வந்து ஹதீஸ்கள் இருக்கிறது, ஆனால் எல்லாத்தையும் செஞ்சிட முடியாது. என்னப்ப சொல்ல வர்ற? சூனியம் வந்து இருக்கு, ஆனா ஒரு காலத்துல இருந்துச்சு, இப்ப இல்லை. சூனியத்தினால எதை வேணாலும் செய்ய முடியும், எதாவது செய்ய முடியும், கடவுள் மூலம் மட்டும் பிரிக்க முடியும். என்ன சொல்றான்னு தெரியாம உழறாங்களா இல்லையா? இந்த சம்சுதீன் காசிமிங்கிற பேர்ல ஒரு ஆள் மக்காப்பள்ளி, மக்காப்பள்ளின்னா காபத்துள்ள இல்லை, இந்த மூன் ரோட்ல இருக்கிற மக்காப்பள்ளி, தர்கா தர்கா ஊட்டி பள்ளிவாசல் இருக்குது, மூன் ரோட்ல இருக்கிற பள்ளிவாசல்ல வேலை பார்த்து விட்டு இன்னும் மக்காப்பள்ளிக்கே இமாமா, மக்காப்பள்ளி இமாமா இருந்தாலுமே அவரை விவாத களத்துக்கு அழைக்கிற ஒரு ஜமாத், இந்த ஜமாத் சும்மா உருட்டி பார்த்தாங்க. சௌர சையத் இப்ராஹிம் அவர்கள் சவுதிக்கு போயிருந்த உம்ராவுக்காண்டி போயிருந்தாரு, போயிருந்தா அங்கிருந்து செய்யறாங்கன்னு நம்மளை மாட்டி விடுறக்க வேண்டி யார்கிட்ட வாயை கொடுக்குற விவசாயம் வேணா? அட இந்த ஜமாத்திரியான சவடல் விடுறீங்க, இந்த ஜமாத்தையை சீண்டி பாக்குறீங்க, இந்த ஜமாத்தைய கேள்வி பண்றீங்க, கேள்வி பண்றாங்க. என்ன கேள்வி? நீங்க வந்து சூனியம் இல்லைன்னு சொல்றீங்களே, சூனியத்தால் எதுவும் செய்ய முடியும் மக்கா இமாம் வந்து அவர் நம்புறாரு, அவரோட விவாதம் பண்ண தயாரா? நம்மளை சீன்றாங்க. அப்ப அவர்கிட்ட மாட்டி விடுற மாதிரி சவுதியில உள்ள அந்த ஜாலியாத்துல அங்க உள்ள தாபா சென்டர்ல சேது பிராமி பிடிச்சி வரட்டி விடுறாங்கல்ல, இதுக்காக வேண்டி என்ன செய்யறாங்க? இவங்க பாருங்க, ஹதீஸ்களை மறுக்கிறார்கள், சூனியத்தை நம்ப மாட்டேங்கிறார்கள், நபிகள் நாயகத்துக்கு சூனியம் வைக்கப்பட்டது பொய் என்கிறார்கள் என்று அவங்கள தூண்டி விடலாம்னு நினைத்து வேற மாதிரி பிளான் பண்ணாங்க. நம்ம என்ன பண்ணுவோம்? மக்காப்பள்ளி மாமட்டதானே, நீ எழுதி வாங்கிட்டு வா, நான் விவாதத்துக்கு, நீ எழுதி வாங்கிட்டு வாப்பா, அவர் விவாதத்துக்கு வர தயார் என்று அவர்கிட்ட போய் பேச முடியுமா உனக்கு? ஏன் இந்த வெட்டி சபடாலே அவர்கிட்ட போய் நீ கூப்பிட்ட வருவாரா? அவர் மக்காப்பள்ளி மாமட்டம், அவர் புரிய அல்லாம நினைச்சுக்கிறாங்க. மக்காப்பள்ளியில் ஒருத்தர் இமாமா இருந்தார்னா அவர் எல்லா ஹதீஸ்களையும் கரைச்சி பிடிச்சவராக இருப்பாரு, பயங்கரமான ஆய்வாளர் அப்படிலாம் இருக்குன்ற அவசியம் இல்லை. ஒரு ஹாஃப்ஸாவை கூட துளக வைக்க அவங்க பயன்படுத்திருக்கலாம். அப்போ என்ன நினச்சிட்டாங்கன்னா, மக்காப்பள்ளி மாமோட வாதம் பண்ண ரெடியா? ரெடி. நீ எழுதி வாங்கிட்டு வேண்டாம், சத்தத்தை காணாம், மூச்சு பேச்ச காணாம். அப்போ எதுக்குடா இந்த எதுக்கு இந்த இந்த கேளி, இந்த கிண்டல், இந்த நக்கல், நையான், இதெல்லாம் வேற எங்கேயும் வச்சுக்கிறேன்னு? தவ குஜ மாத்திரம் வச்சுக்கக்கூடாது. அல்ல, இந்த ஜமாத்து தான் பல குற்றம் செய்யக்கூடியவர்களை கேலி செய்திருக்கிறது. மூலத கேள்வி பண்ணியிருக்கிறோம், ஃபாத்தியாக்களை கேள்வி பண்ணியிருக்கோம், எங்களை நீ கேள்வி பண்ணி வரியா? கேலி கண்டால நாங்கள் எங்களுக்கு தானே தகுதி இருக்குது கேள்வி பண்ணுறக்கு? அயோக்கியத்தனங்களை, குற்றங்களை, மூட நம்பிக்கைகளை கேள்வி பண்ண தகுதி படைத்த ஒரே ஜமாத் இந்த ஜமாத் தான். அப்போ எங்களை என்ன செய்கிறாங்க? கேள்வி பண்ணுறக்கா இப்படிலாம் பேசுகிறாங்க இல்லை இல்லை, எதுக்காக சொல்கிறேன்? விவாத களங்கள், நாத்திகர்களை சந்திக்கிறோம், கேள்வி பதில், நீ கேள்வி கேட்டால் நீ பகுத்தறிவாதியா? நாங்கள் கேள்வி கேட்கறோம்ல, நீ வாடா, எங்கள் கேள்விக்கு பதில் சொல்லு. உலமாக்கள்லாம் அப்படி நாத்திகர்களை கண்டு ஓடினார்கள். நாங்கள் கேள்வி கேட்டோம், எது பகுத்தறிவுங்கிற, எதை மூட நம்பிக்கைங்கிற, கடவுளை வந்து நீ பார்க்கலன்ட்டு அதுக்கு ஒரு மூட நம்பிக்கையா? பார்க்காம எத்தனை விஷயத்தை நீ நம்பலையா? உத கண்ணு தெரியல ஒரு ஆளுக்கு, அவன் எதுவும் பார்க்கல, அதனால் உலகத்தில் யாருமே இல்லைன்னு அப்படி சொல்ல முடியுமா? என்ன பகுத்தறிவுங்கிறீங்களே, ஒரு பெரியார் பெரியார் சிலைக்குமே மாலை போடுறீங்களே, இது பகுத்தறிவா? சிலையை வந்து இந்த சிலை மாலை உணராதுன்னு ஒரு பிரச்சாரம் பண்ணார், சிலை வைக்கக்கூடாதுன்றாரு, சிலைக்கு அடுத்த மஞ்சளை வச்ச போய் செருப்பு மாலை போடுறீங்க, உங்கள் பெரியாருக்கு சிலை வைக்கிறீங்களே, உங்கள் பெரியார் அந்த பெரியாருக்கு நினைவு நாள் விழா கொண்டாடுறீங்களே, நீங்கள் பொங்கல் விழா கொண்டாடுறீங்களே பகுத்தறிவா? இது கருப்பு சட்டை போடுறீங்களா, அதுக்கு பகுத்தறிவா என்றெல்லாம் கேள்வி கேட்க ஆரம்பித்த உடனே பகுத்தறிவாதிகள் ஓடினார்கள், திணறினார்கள். முதல் நாள் வந்த ஒரு டாக்டரு, அடுத்த நாள் ஆள் அப்சாண்டிங், ஆளை காணாம். விவாத காலத்தில் வந்து முதல் நாள் படம்லாம் காட்டினார், அப்படியே அந்த புரோஜெக்டர் வச்சு என்ன பண்ணார், படம்லாம் டிவியை வச்சு படம் காட்டினார். எப்படி உருவானுச்சு தெரியுமா? மனுஷன் எப்படி உருவான? கடவுள் படைக்கலையா? உங்களை புழு இருந்துச்சு, அப்புறமேல அது வந்து பரிமாணம் பட்டுருச்சு, அப்புறம் அது பரிமாணம், இப்படியே ஒரு மணி நேரம் கிளாஸ் எடுத்தார். அப்போ ஒரு மணி நேரம் இப்படி கிளாஸ் எடுத்தார் பாருங்க, கேள்வி கேட்க ஆரம்பித்த பிறகு மறுநாள் ஏதோ முக்கியமான வேலை ஊர் போயிட்டாராம். என்ன முக்கியமான வேலை? விவாதத்தில் இங்கே உசுறு போயிட்டுருக்கு முக்கியமான வேலையா? அந்த அவருடைய நாத்தியமே மண்ணை கவி கொண்டிருக்கிறது, ஓடி போனாங்களே இல்லையா? அப்போ நாத்தியர்களை விவாத களத்தில் சந்தித்தோம், யாராவது இந்த நாத்தியர்களை விவாத களத்தில் சந்தித்தார்களா? நாத்தியம் என்பது மூட நம்பிக்கைன்னு தெரியாம எத்தனை இஸ்லாமிய இளைஞர்கள் நாத்தியத்தை நோக்கி போனார்கள், கம்யூனிசத்தை நோக்கி ஓடினார்கள். இன்னைக்கு நம்ம கூப்பிடுறோம், எல்லாரும் ஓடுறானே. அப்போ இந்த ஜமாத்து தான் நபிமார்கள் எப்படி விவாதம் செய்து இஸ்லாமிய மார்க்கத்தை நிரூபித்தார்களோ
அப்படி நிரூபிக்கணும். எது சத்தியம் நீங்க விளங்க வேணா நீங்க பாருங்க. நீங்க விவாதத்துக்கு வர்றீங்க, யார்ட்ட வர்றீங்க? தௌஜ மாத்திரம் வர்றோம், நாங்க வர்றோம், நாங்க வர்றோம், நானும் ஜெயிலுக்கு போறேன் ஜெயிலுக்கு போறேன்னு சொல்ற மாதிரி எல்லாரும் இப்ப விவாதத்துக்கு வர்றேன், நான் வர்றேன், நான் வர்றேன் அப்படின்ற என்ன செய்யறாங்க? விவாதத்துக்கு வர்றீங்க, சரி விவாதத்துக்கு வரீங்கள, வாட இந்த இவரோட பேசுறேன், இங்க உள்ள லோக்கல்ல உள்ள ஒரு ஆள் பேசுறேன், பிஜியோட பேசுவேன், சரி பிஜியம் வர தயார் ஓடுறாங்க. அதுக்கப்புறம் அன்சார் அப்படிங்கிற ஒரு ஆள் இருந்தாரு இலங்கையில இருந்து, அவரை வந்து பிஜே கூப்பிட்டு இருந்தாரு, பிஜே வரமாட்டான்னு தெரியும், பிஜே கூப்பிட்டு இருந்தாரு, என்ன செய்ய கூப்பிட்டுட்டே இருக்கிறாங்களே, என்ன செய்ய நம்ம இதை பின் வாங்குற மாதிரி தெரியுது, அதெல்லாம் இல்லை, எல்லாத்துக்கும் நம்ம போனா என்ன செய்யறது, சரி பரவாயில்ல பேரை போட்டு விடுங்க வர்றேன்னு பார்ப்போம் அப்படின்றாரு. பிஜே வர்றாருன்னு சொன்ன ஒன்று பார்த்தா என்னென்னமோ கோரிக்கை வைக்கணும், திரும்ப திரும்ப எங்களுக்கு வர்ற அப்படி சிரமம், இப்படி சிரமம் இருக்கிறது, என்னென்னமோ பொருந்தாத காரணங்களெல்லாம் சொல்லி இன்னைக்கு வரைக்கும் வரல, லெட்ரு தான் போட்டுக்கிட்டே இருக்கிறானே தவிர நம்ம கூப்பிட்டு விட்டுக்குறோம், வாப்பா பிஜே வர்றாருப்பா நீங்கப்பா அப்படின்னா ஓடுறானு இல்லையா? அப்போ தவுகு ஜமாத்தோட வேணா விவாதம் பண்ணுறதுக்கு ரெடி, வேற போய் யாருடைய விவாதம் பண்ணாங்களா? இந்து மத சாமியார்கிட்ட போய் விவாதம் செய்தார்களா? சாய்பாபாவுடைய அந்த அந்த ஏமாற்று வித்தையெல்லாம் போய் தோல் வச்சு காட்டினாங்களா? நம்ம தோல் வச்சு காட்டுறோம். நம்ம என்ன செய்கிறோம்? எவன்லாம் குருடனை பார்க்க வைப்பதாக சொல்றியோ, டிவியை திறந்தா இவங்க நாடகம் தாங்க முடியலை, இவங்க அக்கப்போர் தாங்க முடியலை, டிவியை திறந்தா என்ன செய்கிறாங்க இப்படிங்கிறான். இப்படியே ஒரு அரை மணி நேரமா ஒரு பொம்பளைக்கு பேர் பிடிச்ச சமூகத்தில் கூட ஃபேஸ்புக்கில் வந்துருச்சு, அந்த பொம்பளை இவனை பேர் நினைச்சு அது இவனு கையை காட்டுது, இவனை பேர் நினைச்சிருச்சு போல இருக்கு, இவன் அதை பேயின்ட்டு நம்ம கட்டுப்படுத்துறேன்னு சொல்லி இவன் நம்ம அப்படி கையை கட்டி காட்டிடுறான். இந்த மாதிரி எல்லாம் பேயை விரட்ட, பேயின்னா ஒன்றும் இல்லை, பேயை விரட்ட பிசாசை விரட்டுறதுலாம் ஏமாத்துறாங்க இல்லை, அடே நீ பேயை விரட்டி காட்டினீங்கன்னா உனக்கு வந்து நாங்கள் என்ன செய்யற பரிசு தர்றோம், கண்ணு தெரியாமல் பார்க்க வர்றாங்க. அவனா ஒரு ஒரு கண் தெரிஞ்ச ஒரு ஆளை கூப்பிட்டு வர்றான், குருடனை நடிக்க சொல்கிறான், செவடன் நடிக்க சொல்றான், நடிக்க சொல்லிவிட்டு இவன் பார்த்து கண்ணு தெரியாமல் வந்தாரு, கண்ணை காட்டி கண்ணை கொடுத்துட்டோம், கடவுளை கடவுள்கிட்ட ஜெபம் பண்ணி அற்புத பெருவிழா, அதுக்கு பேர் என்ன அற்புத பெருவிழாங்கிற பேர்ல ஏமாத்துறாங்க இல்லையா? தவுகுஜமா சவால் விட்டது. நீ அமெரிக்காவில் போய் நிகழ்ச்சி நடத்து, நீ லண்டன்ல போய் நிகழ்ச்சி நடத்து, உலகத்தில் நீ எவ்வளோ பெரிய மேடையில் போயாரு, தவுகுஜமாத்தை மேடையில் சந்திக்க தயாரா? 1 கோடி ரூபா பரிசு நாங்கள் கூட்டு வர கூட்டணும், நீ செட்டிங் பண்ணி கூட்டு வர பாரு, அவன் நாங்கள் ஏற்றுக்க மாட்டோம், அவன் மேலே ஏற்றக்கூடாது, நாங்கள் கண் தெரியாத கூட்டணும் நாங்கள் கூட்டு வர்றோம், காது கேட்காத நாங்கள் கூப்பிட்டு வர்றோம், வாய் பேசாத உண்மை நாங்கள் கூப்பிட்டு வர்றோம், பேச வைக்க இயலுமா? பேச வைத்தால் 1 கோடி ரூபா பரிசு அப்படின்னும். பாதிரிமார்கள் அவ்வளோ பேர் சரண்டர், பெரிய பெரிய பாதிரிமார்கள், பெரிய பெரிய மதகுருமார்கள், எல்லா சக்தியும் இருக்குண்டானே, எங்கடா போனீங்க எல்லாரும்? ஒருத்தனை காணா தவுகுஜி மாத்துடைய சவாலுக்கு முன்னாலே ஒருத்தனை காணா. அப்போ இந்த மாதிரி ஏதாவது செய்ய முடிச்சா ஒரு ஆள் வந்தார், ஒரு ரெண்டு மூணு நாளைக்கு முன்னாடி கூட நீங்கள் பார்த்துருக்கலாம், ஒரு ஆள் இருந்தார் 1 கோடி ரூபாய்க்கு ஆசைப்பட்டு தவுஜ மாத்திரை விளங்க மாட்டார், வந்து பேயை ஓட்டு வந்தார், ஒரு ஆள் நம்ம பேய் மாதிரி செட்டிங் பண்ணி வர வச்சாச்சு. சௌர ஹபீபுல்லா அவர்களே பேய் மாதிரி நடிங்க, பேய் மாதிரி கொஞ்சம் நடிங்க, ஏன்னா சத்தியத்தை சில நேரம் விளங்க வைக்கும்போது இப்ராஹிம் நபி பாண்டியில் போகணும். இப்ராஹிம் நபி என்ன பண்ணாங்க? சந்திரனை பார்த்தாங்க, எல்லாம் சந்திரனை கடவுள் கடவுளுங்கிறாங்க, அவரும் கடவுண்டார். இப்ராஹிம் என்ன பண்ணாங்க? சொன்னது பொய் தான், ஆனால் அவங்களுக்கு விளங்கணுங்கிற காவி, விளங்க வைக்கணுங்கிற காவிண்டி, இந்த சந்திர நிலா வந்து கடவுள்னா அது உண்மை, நீங்கள் சொல்கிற உண்மைதான் அப்படின்றார். காலையில் பார்த்தா நிலாவை காணா, சந்திரனை காணா, இப்போ கடவுள்கிட்ட எல்லோரும் நம்பணும், இப்போ காணாம இப்போ யார் கடவுள்? சரி நட்சத்திரங்களில் கடவுளாக இருக்குமோ? இப்படி என்ன பண்ணாரு? நட்சத்திரங்களை ஆட்டி நிறைய இருக்குது, இவங்க நீங்கள் நிறைய செலவு வச்சிருக்கிறீங்கள, நிறைய இருக்கிற நட்சத்திரங்கள் இதுதான் கடவுள் அப்படின்னாரு. காலையில் நட்சத்திரத்தையும் காணா, அப்படின்னா இதையும் காணா, இந்த இப்போ சூரியன் வந்துருச்சுல, இரவுல சந்திரன் இருந்துச்சு, நட்சத்திரங்கள் இருந்தது, இப்போ சூரியன் வந்துருச்சுல, இதுதான் பெருசான பவரை தெரிகிறது. பகல் வெளிச்சம் இரவு வெளிச்சத்தை விட, சந்திரன் காட்டக்கூடிய வெளிச்சத்தை விட சூரியனில் உள்ள வெளிச்சம், சூரியன் தானே வெளிச்சம் காட்டுது, சூரியனுடைய ஒளி தான் சந்திரன் மேலே பட்டு சந்திரன் நம்ம கண்களுக்கு தெரிகிறது. அப்போ சூரியன் தான் இருக்கிறதுல பெருசு, இதுதான் கடவுள் அப்படின்னார். அப்புறம் மேலே அது மறைஞ்சிருச்சா? போகங்கடா, நீங்கள் வணங்குற சந்திரன் கடவுள் இல்லை, நட்சத்திரம் கடவுள் இல்லை, சூரியன் கடவுள் இல்லை, கடவுள்னு ஒருத்தருக்கு அவன் பக்கம் என்னுடைய முகத்தை திருப்பி விட்டேன். வானங்களை பூமியை எவன் படைத்தானோ, இந்த அண்ட சராசரங்களை எவன் படைத்தானோ, சூரியனை சந்திரனை நட்சத்திரத்தை எல்லாம் எவன் கண்ட்ரோலில் வைத்திருக்கானோ, அவனை நோக்கி என்னுடைய முகத்தை திருப்பி கொண்டேன் என்று பின்னாடி மாறினாரோ இல்லையா? மக்களுக்கு விளக்குனாரோ இல்லையா? அந்த மாதிரி பேய் பேயை விரட்டுங்கிறியா? எவ்வளோ பெரிய பேய் விரட்டிட்டு வரலாம், ஒரு ஆள் கூட்டு வந்தாச்சு, இந்த பேய் விரட்டி காட்டு, அவன் அவன்கிட்ட கேட்கணும், இது பேயா உண்மையில் பேய் தான் நடிக்கிறாரா? இல்லை பேய் தான், சாதாரண பேய் இல்லை, பயங்கரமான பேய் சொல்கிறான் அப்படியா? சரி ஓட்டி காட்டுங்க. அப்புறமும் கேட்கணும், இது ஆம்பளை பையன் உங்களை கொஞ்சம் பார்த்து சொல்லுங்க, அது விசாரிச்சு பார்த்து என்ன செய்கிறாரு, ஆம்பளை பையன் மேலே தெரியுது, ஏதோ ஒரு பேரை சொல்லுது,
அவர் ஒரு பேரை சொல்ல சொன்னோம். கொஞ்ச நேரத்துல பொம்பளை பேரும் சொல்றாரு. பொம்பளை பேரும் சொல்லுது பொம்பளை பெய்தா அப்படின்னு ஒண்ணு போய் அதாவது தக்கி திக்கி தடுமாறி கடைசியில் என்னன்னு கேட்டா அவர் பேரை நினைச்சு அவர் ஓவர் ஆக்டிங் பண்ணி பிடிச்சி வேசியை பிடித்து உருவி அவர் பயந்து பின்னாடி ஓடி போயிட்டார். யாரு பேயை விரட்ட வந்த ஆள் பேய்க்கு பயந்து பின்னங்கால பின்னாடி ஓடுறாரு. எனக்கு பேயை விரட்டும் இது பயங்கரமான பேர் இது நம்ம விரட்ட முடியாது. அவர் பேயை விரட்டுன்னு 100 கோடி ரூபாய்க்கு ஆசைப்பட்டு வந்தாரு. சரி ஊமையை பார்க்க வைக்கிறேங்கிறாருல அந்த டெஸ்டையும் பண்ணிடுவோம். ஊமையை பேச வைக்கிறேங்கிறாருல ஒரு ஊமையை கூட்டு வந்தாச்சு. அது நடிக்க வச்ச ஊமை இல்லை, அது உண்மையான ஊமைகள். ஒரு ரெண்டு பேர் வாய் பேசாத நம்முடைய சகோதரர் ரெண்டு பேரை அங்கே கூட்டு வந்து உட்கார வைக்கிறோம். ஒரு மணி நேரம் ஆச்சு ஒரு தாயத்தை கட்டினாருன்னா அவர் வந்து ஒரு மணி நேரம் ட்ரை பண்ணாருன்னா பேச ஆரம்பிச்சிருவாங்களா. உண்மையான உண்மை இப்படி பேச அப்படி பேசுவாங்க. ஒரு மணி நேரம் ஆச்சு டைம் தாயத்தை பார்த்தா ஏதோ பேசுங்களேன் மைக்கை கொடுக்குறோம் பேப்பேப்புங்கிறாங்க. ஊமைகள் இப்படி பேச முடியும்? அப்போ தாயத்தால் மந்திர சக்தியால் ஊமைகளை பேச வைக்கலுமா? பெரிய பெரிய பாதிரிமார்கள் வரல, ஒரு ஆள் வந்து கடைசி நினைஞ்சாரு இல்லை தப்பு தான் முடியாதுதான் அப்படின்னு ஒத்து போகக்கூடிய அளவுக்கு அப்படி இந்த மாதிரி மதத்தின் பெயரால் ஏமாத்துறாங்க பாருங்க. அவர்கள் எந்த மதத்தை சேர்ந்தவர்களாக இருந்தாலும் உங்க மத கொள்கை பேசுப்பா, ஏன் மக்களை ஏமாத்துற, ஏன் உங்களுடைய காசு பணத்தை சுருட்டுற, ஏன் உங்களுடைய கற்பம் வந்து நீ எடுக்க பார்க்குற என்று மதத்தின் பெயரால் நடைபெறக்கூடிய சுரண்டலை ஒழிக்கக்கூடிய ஒரே ஜமாத்தை இந்த ஜமாத்தை பார்க்குறீங்க? வேற எந்த ஜமாத்தா இந்த வேலையை பண்றானா? எந்த ஜமாத்தாவது சவால் உறானா? சவால் விட்டானு செய்கிறாங்க. நம்ம சவால் விடுறோம், இவங்களை சவால் விடுற அளவுக்கு துப்பு இல்லை தைரியம் இல்லை பேசாமல் இருக்கணுமா இல்லையா? அடுத்து வர்றாங்க இப்படி சவால் விடலாம் மார்க்கத்தில். இது சூதாட்டம் இல்லையா? என்னமா சூதாட்டமா? என்ன இறை தூதர்களை சவால் விடலையா? அல்லாஹ் சவால் விட சொல்லி சொல்லலையா? நபீனு சொல்லு, என்ன சொல்லு, நீங்கள் அல்லாஹ் வைத்தவரை யாரையெல்லாம் வழிபட்டு கொண்டிருக்கிறீர்களோ, யாருக்கெல்லாம் சக்தி இருப்பதாக நினைத்துக் கொண்டிருக்கிறீர்களோ எல்லாத்தையும் உண்டு திரட்டுங்கள், எல்லாத்தையும் கையேந்து, எல்லா சாமியும் கூப்பிடு, எல்லா மதகுருவையும் கூப்பிடு, சும்மா கீதுவணி பல துந்திரும், அவர்கள் அனைவரும் எனக்கு எதிராக சதி செய்யட்டும். அவங்க கால அவகாசம் கூட எடுத்துக்க வேணாம். நபிமார்கள் அல்ல எப்படி சொல்ல சொன்னா அட கால அவகாசம் எடுத்துக்க வேணாம்னா, நீ யாரை வந்து கடவுளுங்கிற அழகும் அர்ஜுனும் எம்சு நபிகா நடக்கிற கால்கள் இருக்கிறதா அவங்கள போய் கடவுள் என்ன செய்யறாங்க? ஒரு நபி போய் மக்கள்கிட்ட இந்த பல கடவுள் கொள்கைக்கு எதிராக பேசும் பொழுது கடவுள்னு ஒருத்தர் இருக்கிற சில கடவுள் இல்லை, மரம் கடவுள் இல்லை, கழுத கடவுள் இல்லை, குதிரை கடவுள் இல்லை அப்படின்னு பேசும்போது என்ன செய்யறாங்கன்னு கேட்டா, நீங்க கடவுளை பேசுறியா? எங்க கடவுளர்கள் உடனே காலி பண்ணி விடுவார்கள், நம்மளே மிரட்டணும். ஆரம்ப காலத்தில் தௌஹீதை நம்ம சொல்லக்கூடிய நேரத்தில் அவுளியாக்கள் கைகால விளங்க வச்சிருவான், அவங்க அவுளியாக்கள் வந்து வாயை கோண வச்சிருவாங்க என்றெல்லாம் மிரட்டினாங்க பாருங்க. இப்படி நபிமார்களை மிரட்டினார்கள். நபிமார்கள் என்ன கேட்டாங்க? அல்லாஹ் கேட்க சொல்றான், அழகும் அர்ஜுனும் நிமிஷம் நபிகா, அவர்களுக்கு நடக்கிற கால்கள் இருக்கிறதா? நீ நடக்கிற, அவர்களால் நடக்க இயலல. அம்லகும் ஆயுனும் இபுசுரு நபிகா, அவர்களுக்கு பார்க்கிற கண்கள் இருக்கிறதா? அட நீ பார்க்கிறவர்கள் பார்க்கல, உன்னை விட பலவீனமானாலே. அவர்களுக்கு பிடிக்கிற கைகள் இருக்கிறதா? சிலைக்கு கை இருக்கு, பிடிக்க முடியுமா? அதை ஒரு ஈ போனா கூட விரட்டி அடிக்க முடியுமா? இந்த மாதிரி ஆள்களை போய் அதை பண்ணிடுவார் இதை பண்ணிடுவார்ன்னு சொல்றீங்கன்னா, எவன அல்லாவுக்கு இணையாக நீ நினைக்கிறையோ அவர்கள் அனைவரும் ஒன்று சேர்ந்தாலும் ஒரு ஈயை கூட படிக்க முடியாது. எனக்கு எதிராக அவர்கள் எந்த சூழ்ச்சி பண்ண முடியாது, சூழ்ச்சி பண்ணி காற்றா என்று நீ சவால் விடுறாண்டு அல்ல சொல்ல சொன்னான. இறை தூதர்கள் சவால் விட்டார்கள் இல்லையா? இப்ராஹிம் நபி என்ன பண்ணாங்க? ஒருத்தன் கடவுள்னா யாருன்னு மன்னன், அவர் காலத்தில் வாழ்ந்த மன்னன் போய் பரிசாரம் பண்ணுகிறார், கடவுண்டா யாரு என்ன அல்லங்கிறம்ல, ஆமா அல்லா அல்லாண்ட யாரு? அவன் தான் ஒரு ஆளை மூத்தாக்குறான், அவன் தான் உயிர் கொடுக்கறான் இப்படிங்கிறார். அல்லது யுகிவ யுமித், அவன் தான் வாழ வைக்கிறான், அவன் தான் சாக வைக்கிறான் அப்படின்னு உடனே அவனை செய்யறான்னு கேட்டா, அப்படியா? நானும் ஜீவனை, நானும் ஒரு ஆளை வாழ வைப்பேன், ஒரு ஆளை சாகடிப்பேன் இப்படிங்கிறான். அப்போ இப்ராஹிம் என்ன செய்யறாங்க? சவால் விடுறாங்க, நீ கடவுள் செய்யற வேலையை செய்வேங்கிறியா? என் இறைவன் வந்து சூரியனை வந்து கிழக்கில் ஒதுக்கி வைக்கிறான், ஃபாத்திப் காமினல் மகரிப் மேற்கில் ஒதுக்கி வச்சு காட்டுறான், இது சவால் இல்லையா? நீ வந்து கிழக்கில் ஒதுக்கி என்னுடைய இறைவன் வந்து கிழக்கில் ஒதுக்கி வைக்கிறான், நீ மேற்கில் ஒதுக்கி வச்சு காட்டு, உன்னை கடவுள்னு ஏற்றுக்கிறேன் என்று இப்ராஹிம் நபி சவால் விட்டாங்களா இல்லையா? புகித்தல்லதி கவர், அந்த இறை நிராகரிப்பாளனுடைய மூஞ்சி தொங்கி விட்டது, தலை தொங்கி விட்டதுங்கிறான், அப்படி வாயடைச்சு போனா அப்படிங்கிறான். அப்ப இறை தூதர்கள் வந்து சவால் விட்டாங்களா இல்லையா? இந்த மாதிரி சவால் விட்டான்னு செய்யறாங்க. இவர்கள் மூட நம்பிக்கையின் பெயரால் மனிதர்களை வழிகெடுத்துக் கொண்டிருக்கிறார்களோ அந்த வழிகெடுக்கக்கூடியவர்கிட்ட இருந்து மனித சமுதாயத்தை காப்பாற்றுறதுக்கான முயற்சியை நம்ம மேற்கொள்ளக்கூடிய நேரத்தில் இவர்கள் என்ன செய்யறாங்கன்னு கேட்டா, நம்மளை வந்து சவால் என்ன செய்யறாங்க? சவால் விடலாமா? இது சூதாட்டம் இல்லையா?
என்றெல்லாம் கேட்கிறார்கள். அப்ப இந்த மாதிரி தௌஹீதுங்கிற பேர்ல நீங்க பாத்தீங்கன்னா யாரும் இவர்கள் விவாதங்களை சந்திக்க மாட்டார்கள், எந்த மூட நம்பிக்கைக்கு எதிராகவும் பேச மாட்டார்கள். இவங்களுடைய ஒரே அஜெண்டா என்ன, ஒன்னு தௌஹீத் மட்டும் திட்டுறது, இன்னொன்று என்ன கேட்டா தர்காவை யாரெல்லாம் வழிபட வேண்டாம் நினைக்கிறாங்களோ அவங்க எல்லாரும் தௌஹீதுங்கிறாங்க. இந்த நடுநிலைவாதிகள் நீங்கள் தௌஹீத் நினைக்கக்கூடிய ஆளுகளை நீங்க பாத்தீங்கன்னா அவங்களெல்லாம் சத்தியத்தில் இருக்கிறார்கள் என்று இருக்கிறீர்கள். ஒரு பெண்கள் பேர் நடத்துவாங்க, பார்த்தீங்கன்னா அந்த தலைப்புகள்லாம் பார்த்தீங்கன்னு இப்படி கண்ணீர் வரும். சில ஆளுகள் இருக்கிறாங்க, அதுக்கண்ட சில சில நடிகர்கள் இருக்கிறார்கள், சிவாஜி கணேசன் தோத்து போயிடுவான், பேசியிருக்கோம் என்ன செய்வான், அஸ்தகஃபிருல்லாஹ் அஸ்தகஃபிருல்லாஹ் அஸ்தகஃபிருல்லாஹ், என்னடா அஸ்தகஃபிருல்லாஹ், எதுக்காண்டி இப்படி சொன்னேன் அப்படி அவர் வந்து தன்னையை ரொம்ப இணையச்சு உள்ளவர் காட்டிக்கிறாராம், சுபஹானல்லாஹ் சுபஹானல்லாஹ்னு செய்யறான், முக்காடை போட்டுக்கிட்டு உப்பாரி வைக்கிறவன் தௌஹீத்வாதியா சத்தியவாதியா? அட மரணம் முதல் மருமை வரை யாரும் பேசலாம், நபிகளாரின் இறுதி நாட்கள் யாரும் பேசலாம் சொல்லுவாங்க, தபுலிக் ஜமாத்துக்காரன் சொல்லுவாங்க, தபுலிக் ஜமாத்துக்காரங்க மேடையத்துறாங்க, அவர்கள் நடத்துகிற ஜும்மா அந்த ஜும்மா நடத்துகிறார்கள் இல்லையா, பள்ளிவாசல் நடத்துகிறார்கள், அதில் ஜும்மா நடைபெறுகிறது ஏத்துறாங்க மேடையில், யார் அவர் தௌஹீத், அவர் தௌஹீதுக்கு என்ன பாடுபட்டாரு, இந்த ஊரில் அடி வாங்கினாரா உத வாங்கினாரா, அடி வாங்கின உத வாங்கின நம்மளாம் குராஃபியா, நம்மளாம் பிஜே அணிகளாம், நம்மளாம் யாரு, நீங்கள் பிஜே அணிகள், பிஜே வந்து இவங்க கடவுள் கூட்டம்ங்கிறான், சரி நீ யாரப்பா ஏத்துற, நல்ல ஆளுகளை ஏத்துறியா, யாரை ஏத்துறான்னு பார்த்தா தபுலிக்காரன் ஜும்மா பயன் ஜும்மா வேணும்னா ஏத்துறான், அட பாவிகளா, தபுலிக் ஜமாத்துக்காரர்கள் தான் இந்த சமுதாயத்தில் பிதேத்துகள் நுழைந்ததற்கு அடிப்படையான காரணம், இஸ்ராக்ங்கிற பேரில் அவ்வாபின்ங்கிற பேரில் எத்தனை பிதேத்தான நோன்புகள் பராத்து மேராச்சு இந்த மாதிரியான பிதேத்துகள்லாம் முஸ்லீம் சமுதாயத்தில் நுழைந்ததற்கு இவர்கள் முக்கியமான காரணம். சுண்ணத்து இல்லாத எல்லாம் சுண்ணத்தின் கற்றுக் கொடுத்தார்கள், மிஸ்வா குச்சியை சுண்ணத்து நடத்து கொடுத்தாங்களா, மிஸ்வா குச்சி சவுதிக்கு போயிட்டு இருந்தால் மிஸ்வா குச்சி வாங்கிட்டு வருவாங்க, மக்காவுக்கு போயிட்டு இருந்தால் என்ன சொல்லி அனுப்புவாங்க, மிஸ்வா குச்சி வாங்கிட்டு வந்துருங்க, என்ன அது மிஸ்வா குச்சி, சொர்க்கத்து குச்சியாது, சொர்க்கத்து மரம் வெட்டி எடுத்துட்டு வர்றதுக்கு மிஸ்வா குச்சியை வைத்துக் கொள்வது சுண்ணத்துனாங்க. தொழுகையில் பார்த்தீங்கன்னா தக்பீர் கட்டி தொழுகிட்டு போனால் திடீர்னு சிவாயிட்ட பாக்கெட் கையை விட்டு பல்ல வலிக்கிட்டு திரும்ப உள்ள வச்சுருவாங்க, அட நாத்தம் கட்டவங்களா, இது எப்படி மார்க்கத்தில், இது எப்படி தூய்மையான மார்க்கத்தில் இதுக்கு இடம் இருக்குதா, இதெல்லாம் பார்த்தீங்கன்னா செஞ்சாங்க, சுண்ணத்துங்கிற பேரில் தொழுகையை விட சுண்ண அந்த பல்லு வளர்க்குறது, அதுலேயும் இந்த மிஸ்வா குச்சியில் பல்லு வளர்க்குறது, அது அந்த காலத்தில் பிரச்சனைலாம் இருந்திருக்காது, பேஸ்ட் இருந்திருக்காது, சாம்பலை கூட வச்சு பல்லு வளைக்கிறாங்க, அந்த போய் இப்போ போய் செங்கலை போய் பல்லு வளர்க்குவியா, சாம்பல் எடுத்து பல்லு வளர்க்குவியா, எத்தனை வகையான பேஸ்ட் வந்துருச்சு, எத்தனை வகையான பிரஷ் வந்துருச்சு, பிரஷில் பல்லு வளர்க்கணும் அது ஹரமாது, மிஸ்வாக்கணும் பல்லு வளர்க்கணும் இப்படின்னு மிஸ்வாக்குங்கிற பேரில் பைத்தியமாக அலையிறாங்களே இல்லையா, மிஸ்வா குச்சியை கூட எடுத்து கொண்டு தான் எங்கேயும் போவாங்க, ஏர்போர்ட்டுக்கு போனாலும் சரி எந்த நாட்டுக்கு போனாலும் மிஸ்வா கூட போகிறாங்களே இல்லையா. இந்த மாதிரி சுண்ணத்து இல்லாத நிறைய விஷயத்தை சாப்பிட்றதுக்கு நிறைய டெக்னிக் வச்சுருக்கான், சாப்பிட்றதுக்கு பார்த்தீங்கன்னா சம்மணம் காட்டு போட்டு உட்காந்து சாப்பிட்டு அது காஃபீர் உட்காரணும், வேறு எப்படி உட்காரணும், ஒரு மாதிரியே சாச்சிக்கிட்டு அத்தை யாத்திரை உட்காரும்ல அப்படி உட்காரணும், ஒரு கொஞ்சம் சாச்சிட்டு உட்காரணும், இங்கிட்டு சாஞ்சிக்கிட்டு உட்காரலாம், ஒத்த காலை நட்டு வச்சுக்கிட்டு ஒரு கால் மேலே உட்காருறது, அல்லது ரெண்டு காலம் இந்த கக்கூசில் உட்காருவாங்க இல்லை அந்த மாதிரி உட்கா, இப்படிலாம் சாப்பிடலாமா, இந்த மாதிரி சாப்பிடலாம் சம்மணம் காலு போட்டு சாப்பிடக்கூடாது, இது எதுக்கு உதவும், இது ரசூலை சொன்னாங்களா, இந்த மாதிரி சாப்பிட்றதுக்கு இந்த மெத்தேடில் தான் சாப்பிடுன்னு ரசூலை சொன்னாங்களா, இது எதுக்கு உதவும், ஒரு நாலஞ்சு தட்டு திங்க நினைக்கிறவனுக்கு உதவும், இந்த பக்கம் சாஞ்சிட்டு ஒரு தட்டு இந்த பக்கம் சாஞ்சிட்டு ஒரு தட்டு இதுக்கு தானே உதவும், இது இது ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இப்படித்தான் உட்கார்ந்தாங்க நீங்கள் சொல்கிறீங்க, ஆதாரம் இருக்கா, அப்படி ரசூல்லா சொல்லாத எல்லாம் சுண்ணத்தின்ற பேரில் கட்டிருந்தார்கள். அதே மாதிரி என்ன பண்ணாங்க, இந்த மாதிரிலாம் சட்டை போட்டுக்கிறோம், மஞ்சள் கலரில் பச்சை கலரில் சிவப்பு கலர்லாம் சட்டை போடுறோமா, இதெல்லாம் காஃபிருடைய சட்டையா, இதெல்லாம் யூதருடைய கலாச்சாரம், கிறிஸ்தவருடைய கலாச்சாரம், வெள்ள வெள்ளன்னு தாடி வச்சுக்கிறது அதுதான் யூதர் கலாச்சாரம், தாடியை வந்து வெள்ள வெள்ளன்னு வச்சுருப்பாங்க, நீங்கள் தபுலிக் ஜமாத்தில் பார்த்தீங்கன்னா வெள்ள வெள்ள நிறைய பேர் தாடி வைத்திருப்பார்கள், இதைத்தான் ரசூல்லா யூத கலாச்சாரம்னாங்க, நீங்கள் வந்து யூதர்கள் தங்களுடைய தலைமுடிக்கு தாடிக்கு நிறைத்த முடிக்கெல்லாம் சாயமிடுவதில்லை, நீங்கள் சாயமிடுங்கள், கருப்பைத்தவர்கள் ரசூலை சொன்னாங்க, யூதர்களுடைய கலாச்சாரம் என்ன கேட்டால் முடி நரைச்சிருச்சுன்னா அப்படியே விட்டுருவான், நீ முஸ்லீம்ட ஸ்டைலாக இருக்கணும்டா, நீ அழகாக இருக்கணும், இன்னல்லாக ஜமீலுடைய ஹுபுல் ஜமால், அல்ல அழகானவன் அழகை விரும்பக்கூடியவன், நல்ல அழகாக இருங்க என்று ரசூலை சொல்கிறாங்க, என்ன வச்சுக்க அழகை சிவிக்க நல்ல அழகை முடி வச்சுக்க, முட்டை அடிக்கன்னு சொல்லிட்டு இல்லையா, வெள்ள வெள்ளனு தாடி வச்சுக்கிற ஒரு பக்கம் இன்னொரு பக்கம் முட்டை அடிக்கன்னு சொல்லி, அதனால தான் மதர்சாக்களுக்கு போகிறதுக்குலாம் நாங்களாம் ஒரு நேரத்தில் பயந்தோம், ஒரு நேரத்தில் மதர்சாவை கூப்பிட்டா என்னமோ போலீஸ் வந்து புள்ள பிடிக்கிற ஒரு வாழ்ல புள்ள பிடிக்கிறவன் வந்து தூக்கிட்டு போகிற மாதிரி உள்ள வீட்டுக்குள்ளே வந்து இழுத்து தூக்கிட்டு போவாங்க, எதுக்கு மதர்சாவுக்கு, மதர்சாவுக்கு எதுக்காக போ மருத்துவம் போனால் முட்டை அடிச்சு விட்ருவாங்க, தலை காட்ட முடியாது, 15 வயசாக இருக்கு 12 வயசாக இருக்கு, ஊருக்குள்ளே வந்தால் முட்டையோடு எப்படி ஃப்ரெண்டை பார்க்குறது, அப்போ அந்த மாதிரி இந்த வெளியே தெருவு நடமாறதுக்கு வைக்கப்பட்டு இஸ்லாம் இப்படியே சொல்லுது, முட்டை அடிக்க சொல்லி சொல்லுதா, முட்டை அடிப்பது சுண்ணத்து என்று
குடிக்கிற அளவுக்கு முடியிருந்தா கூட அவனுக்கு ஃபைன் சாப்பாடு கட்டு வருஷக்கல்ல இப்படி எல்லாம் முட்டை அடிக்கிற சுன்னத் சொன்னாங்க இல்லையா சட்டை போடக்கூடாது சட்டை வந்துடுமா சட்டை வந்து கலர் சட்டை போடக்கூடாது கை சட்டை ஒரு நேரத்தில் பார்த்தீங்கன்னா பள்ளி வாசலுக்கு நம்ம ஆளுங்க வருவாங்க வெளிநாட்டிலேருந்து வரவங்க பெருமாள் டி ஷர்ட் தானே போட்டுருப்பாங்க அங்கே டி ஷர்ட் போட்டு பழகி பழகி இங்கே வந்து டி ஷர்ட் போட்டு பள்ளி வாசலில் தொலை வேண்டான்னு வைங்க பெரிய ஒரு மோசமான ஒரு ஐக்கிய பயனை பார்த்த மாதிரி சுற்றி சுற்றி ரவுண்டு கட்டுவாங்க எப்படி டி ஷர்ட்டோட அரைக்கை சட்டையோட எப்படி பள்ளி வாசலில் வரலாம் கை எப்படி தெரியலாம் என்று டி ஷர்ட் போட்டு அதில் நம்ம ஆளுங்க பனியனுக்கு மேலே துண்டை போட்டுலாம் சொல்லுவாங்க ஏன்னா இப்போ வீட்டில் தொழுது அப்படி சொல்லுவோம் தானே ரம்ஸல்லா அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் போர் உதவ வச்சிருந்தாங்க போர் உத மேலே கிடக்கு சஜிதாவுக்கு போனாங்கன்னு அந்த போர் கழுத்தில் வந்து விடுதுறேன் கை தெரியும் கையில் உள்ள அந்த அக்குள் வெண்மை எல்லாம் நாங்கள் பார்த்துருக்கோம் என்று சகாபாக்கள் சொல்கிறாங்க இவங்க நடந்த கை தெரியக்கூடாதான் தோல் பூஜை தான் மறைக்க வேண்டியதான் அந்த இந்த கைக்கு அறுக்கையும் தெரியக்கூடாது என்றெல்லாம் சட்டை போடுற கரம்டாங்க அதில் கலர் கலராக போடுறது அது கரம்டாங்க முட்டை அடிக்கிற சுண்ணத்துனாங்க முடி வச்சுக்கிற கரம்டாங்க ஆங்கிலம் படிக்காதீங்க இதெல்லாம் சொன்னவர்கள் யாரு தப்ளிக் ஜமாத் உலக கல்வி படிக்கக்கூடாது மார்க்க கல்வி தான் படிக்கணும் என்று ஆங்கிலம் படிக்கக்கூடாதுனாங்க அதே மாதிரி இளைய இளைஞர்கள் எல்லாம் மார்க்கத்தை சொல்லிக் கொடுக்குறோங்கிற பேரில் நீ பொண்டாட்டியை பார்க்காத பிள்ளையை பார்க்காத வேலை பார்க்காத உழைக்காத வெளிநாட்டு போகாத எங்கே வரணும் நபிமார்கள் செஞ்ச வேலையை பார்ப்போம் நபிமார்கள் செஞ்ச வேலை எது இந்த சோத்து போட்டதை தூக்கிட்டு ஊர் ஊர் அலையிறதா நபிமார்கள் செஞ்ச வேலையை பார்க்குறாங்களா நபிமார்கள் செஞ்ச வேலையை பார்க்குறாங்க மார்க்கத்தை அதே தான் ஜெயிலில் பிரச்சாரம் தான் அது என்ன பிரச்சாரம் பண்ணுறாங்க வெறுமனை துழுகை எதுக்காக சொல்கிறேன் தப்புலிக்கு ஜமாத்துக்காரங்களை எல்லாம் தவுகீதுன்னு சொல்கிற அளவுக்கு தரம் தாழ்ந்து போய்விட்டார்கள் இந்த நடுநிலைவாதிகள் எவனை நீங்கள் சத்தியவாதிகள் நினைக்கிறீர்களோ அவங்களும் தவுகீதானே மேடையில் ஏற்றுற ஆளை பாருங்கள் தப்புலிக்காரங்களாம் மேடையில் ஏற்றுறாங்க பாடம் சொல்லி கொடுக்குறது அது அதே மாதிரி வந்து அவங்க மதரசாக்களில் பாடம் எடுக்கிறது அவங்களுக்கு பயன் பண்ணுற பெண்களுக்கு பயன் பண்ணுற யார் தப்புலிக்காரங்க எத்தனை குடும்பங்கள் தப்புலிக்கு ஜமாத்தினால எத்தனை குடும்பங்கள் பாதிப்புள்ள இருக்குது தெரியுமா வெளிநாட்டிலேருந்து வருவான் வேலையை முடிச்சுட்டு லீவில் ரெண்டு மாதம் வருவான் தூக்கி போடுவான் ஆளை எங்கள் ஊர்லாம் மதுரையிலாம் இவங்க பேர் அல்ல போலீஸ் போலீஸை வந்து வரட்டி பிடிப்பாங்க திருடுறேன் அந்த மாதிரி ஒருத்தனை தெருவில் பார்த்துடக்கூடாது வாங்க ஒரு அரை மணி நேரம் வாங்க இப்படி இவங்களை பார்த்தா ஓடுவாங்க எல்லாரும் அம்மாடி வியாழக்கிழமை வந்துருச்சு இந்த பக்கம் போயிடக்கூடாது என்று நினைக்கிற அளவுக்கு இந்த மாதிரி இத்தனை பேரை குண்டாட்டி பிள்ளையோட சந்தோஷமாக இருக்கிற கூட கெடுத்து கூட்டு போகிறாங்களா இல்லையா இந்த துறவரத்திற்கு இஸ்லாத்தில் நன்மை இருக்கிறதா நன்மைங்கிற பேரில் தூளுக மட்டும்தான் நன்மை வேறு எதுவுமே நன்மை இல்லை இந்த தவுகு ஜமாத்து இத்தனை நன்மைகளை உண்டாக்கியிருக்கிறது இந்த தவுகு ஜமாத்துடைய பிரச்சாரத்துக்கு முன்னால் ஃபித்ரண்டா என்ன தெரியுமா சமுதாயத்துக்கு ஃபித்ரண்டா என்ன தெரியும் ஃபித்ரண்டா ஆலிம் சாட்டு போய் கொடுக்குறது ஆலிம் சாக்களுக்கு 27 மேலே கைமடி கொடுப்பாங்க அல்லது பெருநாள் அன்னைக்கு நடுவில் ஆலிம் சாவை நிற்க வச்சு அவர் பாய்க்கிற கூட திருப்பாங்க ஃபித்ராவை பிச்சைக்காரனை கூட மோசமாடுத்துவார்கள் ஆலிம் சாக்களை அந்த மாதிரி ஃபித்ராண்ட ஆலிம் சாக்கள் கையில் கொடுப்பது என்று தான் ஒட்டுமொத்த சமுதாயம் விளங்கியிருந்தது ஃபித்ராவை முறை யாரும் கொடுத்தாங்களா இன்னும் சில பேர் இருக்கு நான் ஃபித்ரா வசூல் பண்ணுறான் எப்படி வசூல் பண்ணுறான் 10 ரூபாய் தான் கொடுக்க பரவாயில்லை 5 ரூபாய் தான் கொடுங்க ஏன் ஃபித்ரா கொடுத்தா தானே எங்கள் வாயில் போகிறதுக்கு தானே அது பேனர் வைக்கிறதுக்கு தானே நாங்கள் தலைவர்களை வாழ்த்து போஸ்டர் வைக்கிறது தானே வலிமா விருந்துக்கு வாழ்த்து தெரிவிக்க பேனர் வைக்கிறது தானே நாங்கள் வந்து அனுபவப்படுத்து தானே இப்படி ஒன்று செய்கிறேன் 10 ரூபாய் தான் கொடுங்க 5 ரூபாய் தான் கொடுங்க இதுக்கு பேர் ஃபித்ராவாடா ஃபித்ரான்ற என்ன ஒரு ஏழையும் பெருநாள் அன்றைக்கு பட்டினியாக இருக்கக்கூடாது இது பணக்காரருடைய பெருநாள் இல்லை இஸ்லாமிய பெருநாள் என்பது பணக்காரருடைய பெருநாள் இல்லை காசு பணத்தை வீண்வரையமாக ஆகக்கூடிய பெருநாள் இல்லை ஏழைகளோடு சேர்த்து கொண்டாடக்கூடிய பெருநாள் ஏழை பணக்காரும் பணக்காரன் அனைவரும் சேர்ந்து கொண்டாடக்கூடிய பெருநாள் அப்படி ஒரு பெருநாள் இஸ்லாம் கற்றுத்தந்திருக்கிறது அந்த பெருநாளை ஏழைகள் கொண்டாட வேண்டும் என்பதற்காக வேண்டி நீ இருக்கிறவன் என்ன செய்ய உனக்கு பிரியாணி ஆக்கிற அளவுக்கு ஒரு சாப்பாடு ஆக்கிற அளவுக்கு உண்ட காசு பணம் இருக்கா இல்லையா நீ பெருநாள் கொண்டாட முடியுமா முடியாதா எவனுக்குள்ள பெருநாள் கொண்டாடுற அளவுக்கு வசதி இருக்கிறதோ எவனெல்லாம் ஓரளவுக்கு ரொம்ப அடுத்தாள்கிட்ட கையெழுந்த நிலைமை இல்லை கொடுக்குற அளவுலாம் இருக்கிறீங்க அந்த மாதிரி உள்ள ஆளுலாம் ஒரு ஏழைக்கு கொடுங்க குடும்பத்தில் உள்ள ஒவ்வொரு உறுப்பினர்களையும் கணக்கு பண்ணி ஒரு 2.5 கிலோ அரிசி சுமார் 2.5 கிலோ அரிசி அல்ல அதுக்கு நிகரான பணம் அல்ல அதுக்கு நிகரான சாப்பாடு பொருள்கள் இதை வந்து ஏழைகளுக்கு கொடுக்கணும் அதை கூட்டு முறையில் தான் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் விநியோகம் பண்ணியிருக்கிறார்கள் என்று இந்த ஃபித்ராவை நம்ம அறிமுகப்படுத்தின பிறகு ஹதீஸ்களில் உள்ளது எடுத்து காட்டின பிறகு ஆலிம் சாக்கள் வாயிலெல்லாம் மண் விழுந்துச்சு ஆலிம் சாக்களுக்கு ஃபித்ராவை ஏழையாக இருக்கிறாருன்னு அவருக்கு ஒரு பங்க கொடு அவர் தான் ஏழைய உலகத்தில் யாருமே ஏழை இல்லையா எத்தனை ஏழைகள் பெருநாள் அன்னைக்கு வட்டி கட்டுறதுன்னா எத்தனை ஏழைகள் பெருநாள் அன்னைக்கு போய் கடன் வாங்கிட்டேன்னா பள்ளி வாசலுக்கு வர்றதுக்கு பயப்படுவோம் தொழுவை பெருநாள் தொழுவை கூப்பிட்டா ட்ரெஸ் எடுக்க வழி இருக்காது அவனுக்கு ட்ரெஸ் எடுக்க வழி இல்லை என்று எல்லாம் புதுசு புதுசாக சட்டை போட்டு வருவாங்களா ட்ரெஸ் எடுக்காத காரணத்தினால் பெருநாள் தொழுகையை புறக்கணித்த முஸ்லீம் ஏழைகள் இருந்தார்களா இல்லையா இன்னைக்கு என்ன நிலைமை தவுகீது சகோதரர்கள் வாரி வழங்குகிறார்கள்
fitra lecek kena kahane, tuhaya kita fitra bayu suriti, yang mana kita guna guna guna, apa ini tu mandi itu orang kembali leh, riba tak leh ya, ada mari untuk kutu kurbani yang rapi erlae, anda ur sunat tay, nabi allah yang salah senggal tule, kutu kurbani murai irndadi, ur mat tule, ur hotel tule, yang ber serde, guna kurbani kurba ergal, anda murai arka tiri ma, adik mana tu ya, ada tu kurbani guna guna cerdangan, ni jual pon ha, mat la madri illa ni batinya mat la haram. Nalulum silumulai ini, illa Hindu kelantan tu marah nunggu dana, permaan, mat kariya bang, haram mar virpargil, mat kari halal ini ramu sesi itu kuda, ina tahu kita percaya itu peragaan maklulah teriak mitade, marasa kalau semua orang jadi dikurangnya, marasa kalau mana orang lek mat kari bodoh argil, anal maklulah tu mat kari halal ini sunar gila, ina mat kariya kuda halal ini ramu percaya ramu sesi itu ina tahu kita matna, apa kutu kurban ini muraiya, anda uribah tu maklulah tanam berbentro. Ipuri ini jemaat tu leh, yaitu leh bagai anak, ibadat kita mukti dana murid berada khati itu kan? Adem mari yaitu leh beruiruk borat berargan. Yang rata guru tanya lah, rata guru kalau minre, yang dah marik kering kita pesisir kagak lah? Rata guru haram eh, rata mandah haram leh silat leh. An rata dana jeip kuda de, apa ni naga? Rata dana jeip itu nanme hilia. Ida thapri jemaat pesisir lah? Rata dana jeip itu, khalvi udah diwalang kerde, martu udah diwalang kerde. Ida lah nanme inre thapri jemaat pesisir lah? Tabligh jemaat itu baru, ialah petra bergerak kawani kerana ranmai illah, pula ialah beri kawani kerana ranmai illah, awak nak busa main bukan ranmai illah, yaitu ranmai, tulungan mati ranmai. Apa indah mari orang yang kata bergerak sendiri, mana yang teri tahu yaitu nari muka pertukaran kau, ibu muda yang tahu yaitu nihal baru tulungan kau, yang mana yang terang nih kawani kau, engkau kulangai apa ni kau, engkau kulangai ni engkau tahu yaitu kawani, indah orang nih mana yang terang kau, nih kau kau, orang ada yaitu mana, siwa jangan sih yang terang kau. Ipa patal halu ke? Orang upari, meyadele, erna marna mudal marme beraya. Ada ni, indah marna pesri hilal. Or meyade poti indah mari upari kikuri halu kupte. Madhukam pati pesri ulung apa? Madhukam ugal perle, indah samudaya pada pulau gula pulau putik gula gula. Madhukam pati beri pesuar gula. Indah mukar putik gula halu gula. Indah mufti gula. Ibar gula madhukam pati thari kanggula perle. Ipa gula per beri gula. Kal lugu lu rendah orang de fotta bersih kira rendah, adik kira orang perlu leh, allah bi kelly share rendah, atam borol rendah, ni YouTube lu barang, apa lu kutu kerjakan baik cakarnya, mana rambut kiamat mereka adik kira orang perlu leh, allah buat pelli basar leh, dance aranya, adik kira orang perlu dance aranya, indah kutu tu irlah, yang arah udah nade orang kat tengah lah, abang orang putih leh indah kutu pesuma, yang putih pesuma orang dalip, fixer dalip, ini, na tabli jemaat karang pesuma mari. Tabligh jemaat karang orang nak makan ada orang, izin makan orang. Ibu guru reason agak, nara orang orang izin makan tidur orang. Anja izin di mana orang izin mana, suhut malik orang kena. Anja orang latihan malik mawat tak suhut malik orang 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 izin di mana. Enne ki, babar pali basal hidup kita pertama lalane, December aaran ne ki, orang izin di mana orang kira de, anja izin di mana orang, hari lalat musim orang kalau orang pukul orang ni, orang utara ki dahulu pukul, mati hari sangat ke mana hari sangat dahulu pukul orang ne. Bulan utara padat kerana, hari pukiran yang kita ada, hari lalat musim gel, December hari ni ke, yang mana kutu berapa orang teri kerana, yang mana koi lelaki cium orangnya, yang cium mana motor orangnya, koi yang mana bi bahre, apa ini, bulan utara ini pernah, nama bulan utara ini orang anggal, nama kutu dengan siapa anggal, nama yang apa di pesron, yang mana pesron, over hari itu cium mana motor ni tu panggal, ayam orang bawa ukat pernah bi edik ke, terima ikhya, pernah edik ke terima ikhya, yang mana tiap pesron itu bata, hari sila rendah lagi cium thangul bunga yang sangat tu. Ibu ni betul ni khawalai perdaya ni illah. Ibu ni jadi ini bahasa. Orang kat sini ni baru la ni pointa baru. Enna, unni ada mandi ke kiri la khapur azab khapur azab guna ni. Mandi ada bahasa guna ni. Bayam murtra ni. Ini orang marmainal kiamat tu sokongan ada kumde. Apa ni bahasa ni? Ibu ni orang kat sini baru la. Ur baru je ni betul mandi bodoh kana. Ur phalli bahasa ni betul mandi bodoh kana. Phalli bahasa ni cerita orang ni. Ita, allad dua sini. Allad dua siapa? Wah, we tercalar dua siapa? Wah, bahagian orang berdiri tu alat dua sih, ya? Alat dua sih, dua sih ini, ini, ini samudaya itu ni rosong, ini samudaya itu ni biara tu, semua malangadi tu ur jamaat ini, ini, ini tabligh jamaat, ini marak mudi, mana? Jipah bodoh itu, mutte bodoh itu, ini yang samudaya itu ni, yang apa tu, gantung gulamal, barat cerai, apa tu, besama targel, batu apa tu, besama targel, ibu cerai apa tu, besama targel, ada mari bende, ini, daripada vali bade, ibu orang tabligh itu boleh edat tu, ya, kanduri bilangan ini berum, kandukar matang. Enam orang nak kita, samudaya hikir kita tu pernah berbaik, illah. Yanggal itu pesan aku ur pelik bahasa mana? Yanggal itu pelik kira, anak thailand tu aku pelik kira ur pelik bahasa mana? Adilam pesan berjuang orang, illah. Daraga apa tu pesan? Daraga ulah pelik bahasa macam macam mana?
உள்ள படுத்துங்க முடியுமா ஃபேன போட்டுக்கிட்டு பள்ளிவாச கக்கூச பயன்படுத்த முடியுமா விரட்டி விட்டுருவாங்களே அப்ப ஓசிச்சோறு கிடைக்குமா பொய்கள் எவ்வளவு பொய்கள் பயானுங்கிற பேர்ல இவர்களால்தான் பொய்யான ஹதீசுகள்லாம் மக்கள்கிட்ட மக்களிடத்துல போய் சேர்ந்தது பொய்யான ஹதீசுகளை ரொம்ப ரொம்ப சாதாரணமா சொல்வார்கள் நீங்க பார்க்கல அவங்களுடைய பயான்கள் எல்லாம் நீங்க பாத்தீங்கன்னா இது தப்லீக் ஜமாத் எதுக்காக சொல்றேன்னா தப்லீக் ஜமாத்துல உள்ள ஆள்களை எல்லாம் சத்தியவாதிகள் என்று இவர்கள் காட்டி கொண்டிருக்கிறார்கள் அதுக்காக சொல்றேன் அவங்கள தௌஹீத்வாதியா தௌஹீத வாயிலிருந்து பேசாதவர்கள் ஊமைகள் சமுதாயத்தில் ரோசத்தை இழந்தவர்கள் இவங்கள தௌஹீத்வாதியா காட்டுறான் அப்ப நீங்க பாத்தீங்கன்னா செய்வாங்க பயான்கள்ல சொல்லுவாங்க நாங்க வந்து பாத்தீங்கன்னா தொழுகையினுடைய சிறப்பு சொல்றங்கிற பேர்ல சுபஹானல்லாஹ் பாருங்க அல்ஹம்துலில்லாஹ் கேளுங்க மாஷாஅல்லாஹ் சிந்திச்சு பாருங்க என்னவா நாங்க வந்து ஒரு ஒரு வெளிநாட்டுக்கு கிளம்பிக்கிட்டு இருந்தோமா சிரோனுக்காக வேண்டி நாங்கள் ஒரு பயானில் ஒருத்தர் சொல்றாரு இந்த மாதிரி நிறைய விட்டு அடிப்பாங்க தப்லீக் ஜமாத்துங்கிற பேர்ல நாங்கள் வந்து இந்த மாதிரி பயானுக்கு கிளம்பணுமா போனால் வந்து பார்த்தா ஏர்போர்ட்டில் தூளுக நேரம் வந்துருச்சு ஃப்ளைட்டு கிளம்புற நேரம் வந்துருச்சு நாங்கள் போகலையே ஃப்ளைட்டு கிளம்புற நேரம் வந்து நீங்கள் உள்ளே இருந்தால் என்ன அடிச்சு வெளியே பத்துருவாங்க ஒன்று உள்ளே போ இல்லை வெளியே போ நடுவில் நின்றுருக்குற அப்படி தான் அங்கேயில் நிற்க முடியாது பேரை சொல்லி சொல்லி கூப்பிட்டு அழகு வந்து எடுத்து போயிடுவான் இவங்க என்ன பண்ணாங்க தூளக வக்து வந்துருச்சா நாங்கள் தக்பீர் கட்ட ஆரம்பிச்சோம் அல்லாவுக்கும் தக்பீர் கட்ட ஆரம்பிச்சிட்டோம் பார்த்தா ஃப்ளைட் எடுக்கணும்ல எடுக்கிறாங்க எடுக்க மாட்டேங்கிறேன் ஃப்ளைட் ஸ்டார்ட் ஆக மாட்டேங்கிறான் உங்கள் ஊரில் மினி பஸ் அது ஃப்ளைட்டு ஸ்டார்ட் ஆக மாட்டேங்கிறான் அப்போ கடைசியில் பார்த்து நாங்கள் தொழுதை முடிச்சு அஸ்ஸலாமு அலைக்கும் சொல்லி திக்ர் படித்து துஆ ஓதி அப்புறமேல போய் உட்காருறோம் அப்புறமேல ஃப்ளைட் எடுக்கிறாங்க உலகமே கொந்தரிச்சிருந்தா ஒரு ஃப்ளைட் லேட்டானுச்சுன்னா அவன் எங்கெங்கே எவன் போய் சேரணுமோ எல்லாம் பிடிச்சி இந்திய எம்பசியை பிடிச்சி நோண்டிட மாட்டானா பிடிச்சி கத்த மாட்டாங்களா உலகமே கொந்தரிச்சிடாதா இது எந்த ஊர்லப்பா இந்த கப்சா இருந்தது அதெல்லாம் இல்லை சும்மா சொல்ல வேண்டியதானே நாங்கள் அந்த ஊருக்கு போனோம் சும்மாடலாம் என்ன சாப்பாடு எங்களை சாப்பாடு ஆக்க விட மாட்டேன்டாங்க இங்கே சாப்பாடு கொடுங்கன்னு அர்த்தம் இங்கே வந்து என்ன செய்யுங்க அந்த ஊரில் உள்ள மகான்கள்லாம் எங்களை கூட்டு போய் கறி வாங்கி தர்றாங்க மீன் வாங்கி தர்றாங்க சோத்த போடுறாங்க நெய் சோறு தர்றாங்க பிரியாணி தர்றாங்க நீங்கள் சாம்பார் சோறு தந்து சாம்பார் சோறு தந்துடாதீங்க என்பதற்காக வேண்டி இப்படி எல்லாம் பொய்கள் அளக்கிறீர்களே இந்த மாதிரி ஆள்களை எல்லாம் என்ன செய்கிறாங்க மேடை ஏற்றுகிறார்கள் தௌஹீத்வாதிங்கிற பேரில் அதே மாதிரி என்ன செய்கிறாங்க இந்த மதுகப்புவாதிகள் யார் மதுகப்பில் இருக்கிறார்களோ ஹனபி மதுகப் என்று தன்னை சொல்லிக் கொள்கிறாரோ சாஃபி மதுகப் என்று தன்னை சொல்லிக் கொள்கிறாரோ அந்த மாதிரியான ஆள்களை எல்லாம் ஜும்மா மேடையில் ஏற்றுகிறார்கள் பொதுக்கூட்டங்களை ஏற்றுகிறார்கள் அவங்களை எல்லாம் முஃப்திக்கள் என்று அடையாளம் காட்டுகிறார்கள் அப்போ இந்த மதுகப்பு என்பது எவ்வளோ மோசமானது மதுகபி என்பது மதுகபுலால் தானே இந்த சமுதாயம் வந்து பிளவுபட்டு கிடந்தது இந்த மதுகபுல வந்து எவ்வளவு மோசடிகள் இருக்கிறது மதுகபுங்கிற பெயரில் என்ன எழுதி வைத்திருக்கிறார்கள் நீங்கள் அதை பல மேடைகள் நம்ம சொல்லியிருக்கிறோம் உதாரணத்துக்கு ஒன்று ரெண்டு விஷயங்களை மாத்திரம் நான் சொல்கிறேன் அந்த மதுகபை எடுத்து விட்ட காரணத்தினால் ஒன்று ரெண்டு விஷயங்களை மாத்திரம் நான் சொல்கிறேன் மதுகபுங்கிற பெயரில் இந்த சமுதாயத்தை பல கூற ஆக்கி வச்சுருந்தாங்களா இல்லையா இவனுக்கு தொழுக இவனு அல்லாவும் தொழுவான் இவன் அல்லாவுக்கு தக்பீர் சொல்லி இவன் தொப்புல கட்டிக்கிறான் அவன் அல்லாவுக்கு வந்து தக்பீர் சொல்லி லிஞ்சி ஓரத்தில் கட்டிக்கிடுவான் மதுகப்பு அடிப்படையில் ரெண்டு தொழுகை பெருநாள் தொழுகை ரெண்டு பெருநாள் தொழுகை இவனுக்கு மூணு மூணு தக்பீர் அவனுக்கு ஏழு ப்ளஸ் அஞ்சு தக்பீர் ரெண்டு பேருமே சொர்க்கத்து போக தொழுகிறான் ரெண்டு பேருமே அல்லாவை தொழுகிறான் ரெண்டு பேரும் ஒரு ரசூலை ஃபாலோ பண்ணுறான் ஒரு வேதம் இவனுக்கு ஒரு பெருநாள் தொழுகை அவனுக்கு ஒரு பெருநாள் தொழுகை மதுகப்பு தானே இதுக்கு காரணம் இந்த சமுதாயத்தில் வந்து திருமண முறைகள் மாறுபடுது அதுக்கு மதுகப்பு தானே காரணம் ஃபத்துவாக்கள் ஒரு ஆள் ஊடு செஞ்சுறாரு ஊடு செஞ்சு துழுவுறாரு அவர் புண்டாட்டி தொட்டுட்டால் அவர் புண்டாட்டி தொட்டுட்டால் அவருக்கு ஒழு முடிஞ்சு போயிரு இன்னொரு ஆள் வேறு மதுகப்பா அவருக்கு ஒழு முடியாது இவர் நண்டு சாப்பிடலாம் ஒரு மதுகப்புக்காரு கொடுத்து வச்சாரு இன்னொரு மதுகப்புக்காரு நண்டு சாப்பிடக்கூடாது ஆனால் இதையெல்லாம் இவனும் கேட்கலை நண்டு சாப்பிடக்கூடாது இன்னைக்கெல்லாம் சொன்னால் ஈடுபடாது தௌஹீது பிரச்சாரத்துக்கு பிறகு தான் நண்டு ஹலாலி என்ற விஷயத்தை மக்கள் விளங்கி கொண்டார்கள் நண்டு சாப்பிடக்கூடாதுன்னு சொன்னா இல்லை இல்லையா நண்டு சாப்பிடக்கூடாது ராடு சாப்பிடக்கூடாது என்னம்மா அல்லாஹ் குர்ஆன்ல சொல்றான் கடல்ல உள்ள அனைத்து உங்களுக்கு ஹலால் என்று அனுமதிக்கிறான் அல்ல இவங்க என்ன பண்ணாங்க ரெண்டு சாப்பிடாத ரால் சாப்பிடாத இப்படிலாம் சொன்னாங்க பாருங்க இப்படி ஹலால் ஹராம்ல வித்தியாசம் தொழுகையில வித்தியாசம் அதே மாதிரி வந்து ஜாதி மாதிரி ஹனபி மதுபுகாரர்கள் ஹனபி மதுபுகாரர்களோட தான் சம்மந்தம் பண்ணுவார்கள் சாஃபி மதுபுகாரர்கள் சாஃபி மதுபுகாரர்களோட சம்மந்தம் பண்ணுவார்கள் இப்படி எல்லாம் இந்த சமுதாயம் பல கூறுகளாக பிளவுபட்டு போனதற்கு இந்த மதுகப்பு வந்து காரணமாக இருந்தது அதே மாதிரி மதுகப்புல சட்டம் எழுதி வைத்திருக்கிறார்கள் மதுகப்பு அறிஞர்கள் ஆய்வு செய்து ஒன்றுபட்டு எடுத்த முடிவு இஜ்மாவின் அடிப்படையில் இந்த மதுகப்பு உண்டாக்கப்பட்டிருக்கிறது என்றெல்லாம் இன்றைக்கு வரைக்கும் சைஃபுதீன் ரசாதி போன்றவர்கள் பேசியிருக்கிறாங்களே அந்த சைஃபுதீன் ரசாதியினுடைய வீடியோவெல்லாம் ஒளி வைக்கிறாங்க பாருங்க பிஜேட்டை எப்படி கேள்வி கேட்கிறார் பயங்கரமாக அவர் எப்படிப்பட்ட பேச்சாளர் இப்படிலாம் காட்டுறாங்க அப்போ இந்த மதுகப்புங்கிற என்ன மதுகப்புங்கிறது ஒரு குப்பை மதுகப்புடைய ஒரே ஒரு சட்டத்தை ஒரு சாம்பிளுக்கு சொல்கிறேன் ஒரு கணவன் வந்து காண போயிட்டான்
ஒரு மனைவி ஒரு 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 ஆள் கல்யாணம் நடந்துருக்குது புண்டாட்டி விட்டு புட்டு புருஷன் காண காண போயிட்டான் அல்ல வெளிநாட்டுக்கு போயிட்டு வரானே போன என்ன என்னன்னு தெரியல செத்துறானா அல்ல இருக்கறானா என்ன என்னன்னு தெரியல இந்த தொடர்பு இல்ல இந்த நிலமையில இந்த பெண் என்ன செய்யிறது மதுகப்புல கேள்வி கேக்குறாங்க ஒரு பெண்ணுக்கு வந்து புருஷன் காண காண போயிட்டானா அந்த பெண்ணுடைய நிலமை என்ன அந்த பெண் எத்தனை நாள் வெயிட் பண்ணணும் அப்படினா மதுகப்புல தீர்வு சொல்றாங்க பெண்களுக்கு எதிராக இப்படி எழுச்சுக்காயின் பாருங்க மதுகப்புல தீர்வு சொல்றாங்க அந்த பெண் வந்து ஒரு 120 வருஷம் வரைக்கும் வெயிட் பண்ணணும் அதுக்கப்புறம் என்ன கல்யாணம் பண்ணத படிக்கிறேன் அட பாவி 120 வருஷம் உங்களை வாழ்வாளா ஒரு 20 வயசுல பொண்ணு கல்யாணம் நடந்திருக்கு இல்ல 15 வயசுல கல்யாணம் நடந்திருக்கு 120 வருஷம் வரைக்கும் ஒரு 20 வயசுல 25 வயசுல விட்டு போயிட்டான்னு வைங்க 25 டு 120 எவ்வளவு ஆச்சு 145 வயசு உசுரோட இருப்பாளா அது வரைக்கும் அவளுக்கு உணர்ச்சி இல்லையா அவன ஜடமா அவன் மரக்கட்டையா 120 வருஷம் உங்களை உசுரோட இருக்க மாட்டாளே அப்புறம் வந்து அவனை வாழ்ந்து என்ன செய்ய தீய வச்சு கொளுத்த வேண்டியது அவன அப்ப 120 வருஷம் வெயிட் பண்ணணும்னு சொல்லி இந்த மாதிரி வச்சுக்கிறாங்க ஏதாவது பரிகாரம் இல்லையா இதை வேற மதகப்புல தீர்வு இல்லையா இன்னொரு மதகப்புக்கு எழுதுறாங்க 90 வருஷம் வெயிட் பண்ண போதும் எங்க மதகப்புல என்ன இருக்குது 90 வருஷம் வெயிட் பண்ண போதும் இன்னஞ்சில மதகப்பு லேட்டஸ்டா வந்து 65 வருஷம் வெயிட் பண்ண போதும் 65 வருஷம் இவரோட இருப்பாளவ அவன் இருப்பான முதல்ல அவன் மூளை இருக்க மாட்டானா அவன் இருக்க மாட்டான் இவன் இருக்க மாட்டான் எப்படி சட்டம் சொல்லி வச்சிருக்காங்க பாத்தீங்களா இதுதான் மதகப்பு ஒரு வீட்டுக்கு போறீங்க ஒரு ரெண்டு பேர் போறான் ஒரு வீட்டில் திருடன் என்ன செய்யறாங்க ஒரு ரெண்டு பேர் போற சைத்து ரசாதி மாதிரி ஒரு ஆளுடைய வீட்டுக்கு போறாங்க இந்த மதுகப்பு படி நீங்கள் தீர்ப்பு சொல்லுங்கள் மதுகப்பை ஆதரிக்கக்கூடியவர்கள் மதுகப்பு சத்தியம்தான் என்று நினைக்கக்கூடியவர்கள் என்ன செய்யுங்க முஸ்லீம் பொதுமக்கள் வந்து நீங்க சிந்தித்து பார்க்க வேண்டும் மதுகப்புல இங்க எழுதப்பட்டிருக்கிறது ஒரு ரெண்டு பேர் வந்து திருடர் கண்ணூர் வீட்டுக்குள்ள போறான் போய் வீட்டுக்குள்ள உள்ளதை எல்லாம் எடுத்து ஒருத்தன் வெளியே தூக்கி போடுறான் வெளியே ஒருத்த வாசல நிற்கிறான் இவன் என்ன செய்யறான் வெளியே இருக்கிறத வந்து எடுத்துட்டு போயிடுறான் இவங்க ரெண்டு பேர் திருடங்க இல்லை திருட சொல்லி தராங்க இந்த ரெண்டு பேருடைய கையை வெட்ட தேவையில்லையா இஸ்லாமிய கவர்மெண்ட் இருந்தா திருடனுக்கு கையை வெட்டணுமா இல்லையா மணிக்கட்டு வரைக்கும் வெட்டணும் அப்படி வெட்டினால் திருடரை ஒரு பயல பார்க்க முடியாது இவங்க என்ன எழுதி வச்சிருக்காங்க ஒரு வீட்டுக்குள்ள ஒருத்தன் போய் என்ன செய்யலாம் உள்ள இருக்கிற பொருளை தூக்கி வெளியே போடலாம் இவன் திருடன் இல்லை வெளியே இருக்கிறத வெளியே நிக்கிறவன் எடுத்து போயிடுறான் இவன் திருடன் இல்லை ரெண்டு பேருடைய கையை வெட்ட தேவையில்லையே அற்புதமா தீர்ப்பு சொல்றாங்க உள்ள போனவன் வெறுங்கை வீசிட்டு போனான் வெறுங்கை வீசிட்டு தான் வந்தான் எதுவும் கொண்டு வரல இல்லை எப்படி போனாலும் பிளேனா திரும்பி வந்துட்டான் அதே மாதிரி வெளியே நிற்கிறவ தெருவில் கடந்தா தான் எடுத்து போனான் அவனை வீட்டுக்குள்ள போய் எடுத்துட்டு வந்தான் என்று மதுகப்பில் எழுதி வச்சிருக்காங்களா இல்லையா இப்ப இந்த பைத்தியகார்த்தனும் இந்த திருட்டை தூண்டக்கூடியதெல்லாம் இதெல்லாம் ஆய்வாளர்கள் ஆய்வு செய்து எடுத்த முடிவா இது இதை இஜ்மாவா இதைத்தான் ஆய்வு செய்தவர்களை தான் நீங்க பெரிய இமாம்கள் நம்புறீங்களா ஆனால் நாங்கள் நம்பவில்லை இதையெல்லாம் ஷாஃபி இமாம் சொன்னார் என்று நாங்கள் நம்பவில்லை இதையெல்லாம் ஹனபி இமாம் எழுதி வைத்தார் என்று நாங்கள் நம்பவில்லை நீங்கள் சொல்லுகிறீர்கள் இது அனுபவி மதகப்பு இது சாபி மதகப்பு ஒரு ஆள் குத்துபா செய்கிறாரு பயன் பண்ணுறாரு பிறநாள் அன்னைக்கு பயன் பண்ணுறாரு ஹஜ் பிறநாள் அன்னைக்கு பயன் பண்ணி முடிச்ச உடனே குத்துபா பண்ண இமாமே தூக்கி போட்டு அறுத்துடலாம் குர்பானி கொடுத்துடலாம் மதுகப்பில் அழிச்சிருக்காங்க எப்படி அது எப்படி ஒரு மனுஷன் எப்படி அறுக்கிறது மனுஷ மாம்சத்தை எப்படி திங்கிறது எழுதுறாங்க விளக்கம் எழுதுறாங்க என்ன எழுதுறாங்க ஒரு ஆட்டுக்கும் மனுஷனுக்கும் சேர்ந்து பிறந்திருந்தா ஆட்டுக்கும் மனுஷனுக்கும் சேர்ந்து ஆடு மனுஷனும் சேர்ந்து ஒரு மனுஷ குழந்தை பிறந்துச்சான் அப்ப அந்த மனுஷ குழந்தை வந்து பின்னாடி மார்க்க போய் மார்சால போய் ஏழு வருஷம் ஓதி மரசா சோற சாப்பிட்டு அப்புறம் பள்ளிவாசல இமாமா சேர்ந்து அது பயன் பண்ணலாமான்னு கேட்டா பயன் பண்ணலாம் ஏன் மனுஷன் தானே மனுஷனுக்கு பிறந்தது ஆட்டுக்கு மனுஷனுக்கு பிறந்தது அதனால அது மனுஷன் அப்ப அதனால பயன் பண்ணலாம் குத்துபா செய்யலாம் பெருநாள் அடிக்கணும் செய்யலாம் குத்துபா செய்யலாம் அது இமாமத் பண்ணலாம் தொழுது முடிச்சு போட்டு அறுக்கலாம்னு கேட்டா இருக்கலாம் ஆட்டுக்கு பிறந்தவன் தானே அவன் ஒரு ஆடு தானே இப்படின்னு எழுதி வச்சுக்கிறாங்களே அப்ப எந்த இமாம நாங்க என்ன பார்வையில் பாக்குறது இவன் ஆட்டுக்கு பிறந்தவனா மனுஷனு பிறந்தவனான்ட்டு இப்போ குத்துபா செய்கிற ஆளை நாங்கள் அப்படி ஆய்வு செஞ்சிருக்க முடியும் குத்துபாவோட இதை பார்த்துருக்க முடியும் இந்த மாதிரியான கிறுக்குத்தனமான உளறல்கள் மதுகப்பு நூற்கள் முழுக்க இருக்கிறது இன்னும் சொல்ல போனால் இந்த மதுகப்புல இவ்வளோ குப்பைகள் இருக்குன்னு தெரியும் மதுகப்புல உள்ள அசிங்கங்களை ஆபாசங்களை பொய்களை புரட்டுக்களை ஷேக் அப்துல்லா ஜமாலி சைஃபுதீன் ரசாலி போன்றவர்கள் முன்னிலையில் நாங்கள் புட்டு புட்டு எடுத்து வைத்தோம் இதுக்கு என்ன பதில் சொல்கிறீங்க இதுக்கு என்ன பதில் சொல்கிறீங்க இந்த உளறலுக்கு இந்த முட்டாள்தனத்துக்கு மதுகப்பு அறிஞர்கள் காரணமா இதெல்லாம் மதுகப்புன்னு நம்புறீங்களே என்றெல்லாம் கேள்வி கேட்டும் வெக்கி தலை குனிந்தார்கள் பதில் சொல்ல இயலாத ஒரு நிலைமையை அல்ல அந்த மதுகப்புக்காரர்களுக்கு ஏற்படுத்தினான் ஆனாலும் இந்த மதுகப்பை ஏன் பிடிச்சிருக்காங்க தெரியுமா மதுகப்பு மேலே இவ்வளவு பெரிய ஏன் தெரியுமா இந்த மதுகப்பு அறிஞர்களுக்கு வந்து அல்லாட்டிருந்து வகி வந்தது அப்படி நம்புறாங்க அல்லாட்டிருந்து என்ன பிடிச்சான் அபு ஹனிஃபா இமாம் இடத்துல அல்லாஹ் பேசினான் அபு ஹனிஃபா இமாம் ஒரு நாள் மூளையில துழுந்து கொண்டிருக்கிற நேரத்தில்
Allah அவரிடத்தில் பேசினான் என்று அபூ ஹனீஃபாவுக்கு வஹி வந்தது என்று எழுதி வச்சிருக்கிறார்கள். அப்ப அபூ ஹனீஃபாவுக்கு வஹி வந்தது என்று அல்லாஹ்வுடைய ரசூலுக்கு ஈக்குவல் ஆகிறார்களே, அவர் என்ன சொன்னாலும் கேள்வி கேட்காம அதை நம்ப வேண்டும் என்று இப்படித்தான் மதுகபை உண்டாக்கினார்கள். மதுகபை உண்டாக்கினாங்க. அபூ ஹனீஃபா சாதாரண ஆள் இல்லை, ஷாஃபி இமாம் சாதாரண ஆள் இல்லை. அல்லாஹ்விடத்தில் பேசியிருக்கிறார்கள், அல்லாஹ்விடத்தில் வஹி வந்திருக்கிறது என்றெல்லாம். மார்க்கத்தில் அல்லாஹ்வுடைய வஹி என்பது நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் காலத்தோடு முடிந்து விட்டது, அவங்களுக்கு பிறகு வேறு யாருக்கும் வஹி வராது. இப்படி சொல்லக்கூடிய ஒரு மார்க்கத்தில் வஹியினுடைய வாசலை திறந்து விட்டார்கள். விளைவு என்ன? இந்த காதியானியில் வந்துட்டான். இந்த காதியானிகள் ஒரு கூட்டம் இருக்கணும் இல்லையா, இந்த ஊரில் இருப்பதாக சொன்னார்கள். இந்த காதியானிகள் எப்படி உருவானார்கள் கேட்டால், இவங்க வஹியினுடைய வாசலை திறந்து வைத்தார்கள். ரசூலுல்லாஹ்வுக்கு முன்னாடி வஹி வரும், அபூ ஹனீஃபாவுக்கு வந்தது, ஷாஃபிக்கு வந்தது, அப்புறம் ஏன்னா மிஸ்ஸா குலாம் அஹமது வராது. வந்தாங்க, இப்படி வந்தாங்க. இந்த காதியானிகள்ங்கிற கூட்டம் இப்படி வந்தாங்க. அப்போ மிர்சா குலாம் அகமதுன்னு ஒருத்தன், அவன் அந்த பாகிஸ்தானில் இருக்கக்கூடிய காதியான்கிற ஊரில் பிறந்தான். அந்த ஆள் தன்னை நபின்னு சொன்னான், தனக்கு வகி வருதுன்னா. அது எப்படி வருதான்? இங்கிலீஷில் வகி வந்துச்சான். ரசூலாவுக்கு அரபியில் வந்துச்சுல்ல. இன்னும் சொல்ல போனால் ரசூலாவுக்கு அரபி மொழி தெரியும், இவனுக்கு இங்கிலீஷ் தெரியாது. இங்கிலீஷ் தெரியாதவனுக்கு என்ன வந்துச்சான்? வகி வந்துச்சான். எப்படி ஸ்டார்ட் ஆகுது வகி? ஐ லவ் யூ. வகி ஆரம்பமே எப்படி? ஐ லவ் யூ தான் ஆரம்பிக்குது. இப்படி ஒரு நபி வந்து இந்த மாதிரி உளறான், உளறுக்கிறான். இவனுக்கு இங்கிலீஷ் தெரியாதா? வேற ஒரு ஆள்கிட்ட போய் கேட்டு அர்த்தம் சொல்லு. நபி வந்து வேதத்தை விளக்குற நபியா, வேதத்துக்கு விளக்கம் கேட்குற நபியா, கூமுட்டை போய் என்ன செய்கிறாங்க? நபின்னு இங்கிலீஷ் எனக்கு வகி வருது அப்படின்னாங்க. அதுலேயும் பார்த்தா ஆங்கிலம் தெரிந்தவர்கள் இவர்கள் இங்கிலீஷில் வகி வந்துச்சுன்னு சில சில கருத்துக்கள் எழுதி வச்சிருக்கிறான். ஆங்கிலம் தெரிந்தவர்கள் படித்தா காரி துப்புரமாக இருக்கும். என்ற இறைவன்கிட்டருந்து வந்த ஒரு வேதம், ஒரு கருத்து, இப்படியா இலக்கண பிழை, இவ்வளவு இலக்கிய பிழை இருக்குமா என்னடான்னு சொல்லி கேட்டால், அது நம்ம விவாத களத்தில் அவங்களை சந்தித்தோம். கோயம்புத்தூரில் 9 நாள் இவர்களை ஓட ஓட விரட்டினோம். 9 நாள் இவர்களை சந்தித்த ஒரு ஜமாத்து கூட தகுஜ மாத்தான், வேறு யாரும் இல்லை. இன்னைக்கு இருக்கிற இதே பிஜே, இன்னைக்கு இருக்கிற இது அப்துல் ரஹ்மான் பிரதோசி, இவர்கள் தான் விவாத களத்தில் இந்த காதியானிகளை சந்தித்தார்கள். இந்த காதியானிகளை பற்றி நடுநிலை பேசக்கூடிய இந்த அயோக்கியர்கள் காதியானிகளோட வாதம் பண்ணுறானா? அவங்கள பற்றி மேடை போட்டு பேசுகிறானா? இவங்களெல்லாம் அவங்களாம் தௌஜ ஏற்றுக்குருவோம், அவங்களாம் பரவாயில்ல, பிரச்சனை இல்லை. காதியானிகளோட மோசமானவன் யாரா? தௌஜமாத காரணம். இப்போ நோரும் இந்த காதியானி மேட்டுக்கு வருவோம். இந்த காதியானிகளை பற்றி பேசுவோம், இவர்கள் துப்பு இல்லை. நாங்கள் விவாதம் நடத்தினோம் 1994 நாங்கள் இவர்களோட விவாதம் நடத்தின மூணு தலைப்புகள் விவாதம் நடத்தினோம். ஈசா நபி மூத்தாகி விட்டார்கள் என்று இந்த காதியானிகள் சொல்கிறார்கள். ஈசா நபி மூத்தார்கள், ஆனால் மூத்தாகுவார், கியாமத்தின் நெருக்கத்தில் அவர் திரும்பி வருவார், அப்படி குர்ஆன் சொல்கிறது, ஹதீஸ் சொல்கிறது என்று அந்த தலைப்பில் ஒரு விவாதம் நடைபெற்றது. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு பிறகு நபி வர முடியுமா முடியாதா? இந்த மிர்சா குலாம் அகமதுங்கிறவன் தன்னை நபின்னு சொல்லிட்டுறானே இல்லையா? நபிகள் நாயகத்துக்கு பிறகு நபி வர முடியாது. குர்ஆன்ல அல்லாஹ் சொல்றான், நபி எதுக்கு? மார்க்கத்தை சொல்லதானே நபி. ஒரு நபி சொல்லாமல் விட்டு சென்ற செய்தியை சொல்றதுக்கு தானே நபி. அல் யௌமா அக்மல்து லகும் தீனக்கும், இன்றோடு உங்களுடைய மார்க்கத்தை நான் முழுமையாக்கி விட்டேன் அப்படிங்கிறான். அல்லாஹ் வாத்மம்து அழைக்கும் நியமத்தி, என் அருட்கொடையை உங்களுக்கு முழுமையாக வழங்கிவிட்டேன் அப்படிங்கிறான். அப்போ மார்க்கத்தை முழுமையாக்கிட்டங்கிறான்ல, இஸ்லாம்ங்கிற மார்க்கத்தை புரிந்து கொண்டதாக அல்லாஹ் சொல்கிறான். மார்க்கம் முழுமை அடைஞ்சிருச்சுன்னா இவர் இடத்துக்கு வர்ற மிர்சா குலம் இடத்துக்குப்பா மார்க்கத்துக்கு, மார்க்கத்தில் அவர் புதுசாக ஒன்று சொல்கிற அளவுக்கு மார்க்கம் குறைவுள்ள மார்க்கம் இல்லை, முழுமை அடையாத மார்க்கம் இல்லை. இந்த மார்க்கம் வந்து முழுமையடைந்த மார்க்கம், நபிக்கு வேலை இல்லை என்று ஏராளமான வசனங்கள் ஹதீஸுகள். நபிகள் நாயகத்துக்கு பிறகு நபி வர முடியாது, நபிகள் நாயகம் தான் இறுதி நபி என்று நிறைய ஆதாரங்கள் இருக்கிறது. அதையெல்லாம் இந்த வேத காலத்தில் வச்சோம். அதே மாதிரி மிர்சா குலாம் அகமது இருக்கிறான்ல, இவன் நபி இல்லை பொய்யன், இவன் வந்து யாரு, இவன் வந்து ஃப்ராடு பேர்வழி, இவன் பொய்யன் என்று கிட்டத்தட்ட அந்த தலைப்பு மாத்திரம் 18 சீடிகளாக இருக்கிறது. இந்த மிர்சா குலாம் அகமது பொய்யன் என்று பேசுகிற தலைப்பு மாத்திரம் இங்கே உள்ள அந்த ஊர்காரர்கள் வந்து நீங்கள் அந்த சீடிகளை வாங்கி பாருங்கள். இந்த மிர்சா குலாம் அகமதுங்கிறவன் எப்படிப்பட்ட ஒரு பொய்யனாக, ஒரு ஃப்ராடு பேர்வழியாக இருந்தால் இவன் நபியினுடைய அந்த தரஜ, நபியுடைய கால் தூசியை கூட பெற முடியாது. அப்படிப்பட்ட ஒரு அயோக்கியன் என்று நிறைய நாங்கள் அதில் நினைஞ்சோம். அந்த விவாதத்தில் அளவு ஒரு தலைப்பாக வச்சோம். அப்போ அதில் முக்கியமாக நாங்கள் என்ன பண்ணலாம் கேட்டோம், சில கேள்விகளை நீங்கள் தெரிஞ்சுக்கிறேன். நபி நபின்னு என்ன செய்கிறாங்க, அவனுக்கு பின்னாடி ஒரு கூட்டம் போகிறது, இவங்க உருவாகிறதுக்கு காரணம் கூட மதுகப்பு தான். இந்த அந்த விவாதத்தில் நாங்கள் கேட்டோம், முக்கியமாக கேட்டோம். மகர் அலின்னு ஒரு ஆள் இருந்தார். இந்த மிர்சா குலாம் அகமது வாழ்ந்த அதே காலத்தில் மகர் அலின்னு ஒருத்தர் இருந்தார். அவர் என்ன செஞ்சார், இவன் தன்னை நபிங்கிறான்ல, விவாதத்துக்கு வளர்ந்து கூப்பிட்டார். விவாதம் பண்ணு, மூசா நபி மூசா நபிட்ட ஃபிரௌன் விவாதம் பண்ணான்ல,
நீ நபியா இருந்தா என்ன பண்ணனே நீ வேதத்துக்கு வா என்கிட்ட வேதத்துக்கு வர தயாரா மூசா நபி ஃபிரௌன்ட்ட வேதத்துக்கு போனாங்கல்ல சூனியக்காரர்கள்ட்ட வேதத்துக்கு போனாங்கல்ல அந்த மாதிரி வேதத்துக்கு வா அப்படினு கூப்பிட்டா அவன் எழுதுற அந்த அவனுடைய புத்தகத்துல அவனுடைய நூல்ல எழுதுற அந்த ஆளு அதாவது என்னை வந்து வம்பு குலுக்குறார்கள் தேவையில்லாமல் மாட்டிவிட பார்க்கிறார்கள் விவாதத்துக்கு அழைக்கிற மாட்டிவிட பார்க்கறான் என் நபியை மாட்ட போறேன் நபி அதுக்கு நீ முடிக்க போற நபி மாட்டணுமா நம்மகிட்ட மாட்டிக்கிட்டா நினைக்கணும் ஒரு சத்திய கொள்கைகள் என்ன செய்யணும் நல்ல சிக்கிட ஒருத்தன் உன வச்சு காய்ச்சல வேண்டியது அப்படி நினைக்கிறதா நபி வந்து பயந்துடுஞ்சார் அவரு என்னை வந்து தேவையில்லாம் வம்பு குலுக்குறார்கள் அப்படின்னு சொல்லிட்டு வேணா என்ன செய்வோம் நான் ஒரு புஸ்தகம் எழுதுறேன் அவர் சொல்ற தப்சீர் எழுதுறேன் அவர் சொல்றாரு நான் ஒரு தப்சீர் எழுதுறேன் நீ ஒரு தப்சீர் எழுது தப்சீர் விளையாட்டு வச்சுக்கிறோமா கூப்பிடுறாரு விவாதத்துக்கு வரமாட்டாரா யார் அறிவாளி பாபுமா யார் நபின்னு பாபுமா நான் குரானுக்கு ஒரு தப்சீர் எழுதுறேன் நீ ஒரு தப்சீர் எழுது அப்படிங்கிறாரு அந்த சும்மா விடல அவர் தௌஜ் மதாலுமா இருந்தார் பொழுது அவர் யாரு அப்படியா அந்த சவாலை நான் ஏற்கிறேன் ஏத்துக்கிறேன் ஆனா என்ன பண்ணணும் முதல்ல இந்த வாரத்துக்கு வா முதல்ல நீ நபியா இல்லை பொய்யானா ஃப்ராடு பேர் விளையாண்டு அந்த விவாதம் பண்ணிக்கிறோம்பா அதுக்கப்புறம் தப்சீர் எழுதுவோம் தப்சீர் போட்டி ரெண்டாவது முதல் போட்டி விவாதம் அப்படின்ட்டு ஓடி ஒழிஞ்சா கடைசிக்கு விவாதத்து வரவே இல்லை அப்போ ஒரு நபியாக இருக்கிறவர் ஏன் இப்போ ஓடினார் ஏன் விவாதத்தை சந்திக்கலை ஏன் ஒழிஞ்சாரு அப்படின்னு கேட்டால் பதில காணாம் 9 நாட்களாக நடைபெற்ற அந்த விவாதத்தில் சத்தத்தை காணாம் அது மட்டும் இல்லை இந்த விவாதத்துக்கு அழைச்சவரை அந்த ஆள் தன்னுடைய புஸ்தகத்தில் என்ன செய்யறான்னு கேட்டால் சாபம் விடுறான் இந்த ஆள் மேலே 1000 சாபம் 1000 லானத்து ஏற்படட்டும் அப்படிங்கிறான் அது நம்ம எல்லாரும் சொல்கிறது தான் 100% உனக்கு அல்லாவுடைய லானத்து வரட்டு இப்படின்னு பேசுறது தான் ஆனால் இந்த கிறுக்கன் என்ன செய்கிறான்னு கேட்டால் இந்த 1000 ஒவ்வொன்றும் நம்பர் போட்டு எழுதுறான் நம்பர் 1 லானத்து நம்பர் 2 இவன் மேலே லானத்து ஏற்படட்டும் நம்பர் 3 லானத்து ஏற்படட்டும் 3வது லானத்து 4வது லானத்து 1000 நம்பர் போட்டு எழுதுறான் 1000 லானத்தை 1000 சபிக்கிறது 1000 சபிக்கிறேன்னு 1-2 ஒரு ஆள்கிட்ட போய் நம்ம என்ன செய்யறோம் 100 கொடுக்க போறோம் 1 தர்றேன் 100 தர்றேன் 100 தர்றேன் 100 சொல்லுவானா கிறுக்கன்னு சொல்லுவோம் அப்ப 1000 லானத்து பண்றேன்டா 1000 அல்லாஹ்வுடைய லானத்து ஏற்படணும் சொல்லு ஆனா 1 லானத்து 2 லானத்து 3 லானத்து 4 லானத்து வரிசையான செய்யற 1000 நம்பர் போட்டு புஸ்தகத்தை நிரப்பியிருக்கிறான்டா இது பைத்தியக்காரன் நம்ப ஒரு வளருவான் என்றெல்லாம் கேள்வி கேட்டும் அதுக்கெல்லாம் பதில காணும் அதே மாதிரி என்ன செய்யறாங்க ஈசா நபி பற்றி எழுதுகிறார்கள் ஈசா நபி வந்து மூத்தாயிட்டார் எதுக்காக ஈசா நபி மூத்தாக்குனா தெரியுமா ஈசா நபியை மூத்தாக்குனா தான் இந்த ஆள் தன்னை ஈசா நபிங்கிறார் இவர் என்ன செய்கிறாரு நான் தான் ஈசா நபி அப்படிங்கிறான் சரி அப்போ வந்து ஈசா நபியை வந்து உயிரோடு இருப்பதாக யார் நம்புகிறார்களோ அவர்கள் சிர்க் வைக்கிறார்கள் அல்லாத உயிரோடு இருக்கிறான் ஈசா நபி உயிரோடு இல்லை அப்படின்னா ஈசா நபி உயிரோடு இருக்கிறார் நம்புனா அது சிர்க்னு சொல்கிறாங்கல்ல ஆனால் அவருடைய நூலில் இந்த மிர்சா குலாம் அகமதுடைய நூலில் நூருல் ஹக்கு என்ற நூலில் அவர் எழுதுறாரு ஹாதா மூசா ஃபத்தல்லா இதோ அல்லாஹ் அல்லாஹ்வால் தேர்ந்தெடுக்கப்பட்ட இளைஞர் மூசா இருக்கிறாரு இவர் அஷார் அல்லாஹ் பி கிதாபி இலா ஹயாத்திஹி அவருடைய அந்த வாழ்நாளை பற்றி அல்லாஹ் வந்து இஷாரா செய்திருக்கிறான் ஃபரல அலைனா நூமின அன்னஹு ஹய்யுன் விசமா இந்த மூசா வந்து வானத்தில் உயிரோடு இருக்கிறார் வலம் யமுத் அவர் வந்து மூத்தாகலை வலைசமினல் மையத்தீன் அவர் மூத்தாகக்கூடிய ஆள் இல்லை என்று நாம் நம்ப வேண்டும் என்று அல்லாஹ் நமக்கு ஃபர்லாக்கியிருக்கிறான் ஈசா நபி உயிரோடு இருக்கிறாங்க என்பதற்கு ஆதாரம் இருக்கிறது இந்த ஆள் என்ன செய்யறான்னு கேட்டால் ஈசா நபி மூத்தாயிட்டான்னு சொல்லிவிட்டு மூசா நபி உயிரோடு இருக்கிறாரான் மூசா நபி மூத்தாகலை மூசா நபி உயிரோடு இருக்கிறாரு அதை நம்ப வேண்டியது கடமை என்று எழுதி வச்சிருக்கிறான் அப்போ மூசா நபி உயிரோடு இருக்கிறார் நம்புற சிர்கை இல்லையா அப்படின்னு கேட்டோம் அதுக்கு பதில காணும் அதே மாதிரி பார்த்தீங்கன்னா நடந்துச்சாருன்னு கேட்டால் மசீக்கு வரும்போது மசீகிட்ட யாரு நிமிர்சா குலாம் அகமது இவர் வரக்கூடிய நேரத்தில் பிளேக் நோய் ஏற்படும்னு சொல்லி குரான்லே வருது அப்படின்னு விட்டடிச்சிருக்கிறான் தெளிஞ்சிருக்கிறான் தன்னுடைய புஸ்தகத்தில் தன்னுடைய நூலில் வந்து மிர்சா குலாம் அகமது வரக்கூடிய நேரத்தில் மசி ஆகிய நான் வரக்கூடிய நேரத்தில் பிளேக் நோய் வரும் அந்த ஆள் வாழ்ந்த காலத்தில் ஒரு ஊரில் பிளேக் நோய் வந்துருச்சு போல இருக்கு அதை தனக்கு சாதகமாக பயன்படுத்திக்கிட்டு என்னை பற்றி குரான்லே எல்லாம் சொல்லியிருக்கிறான் மிர்சா குலாம் அகமது மசிக்கு வரக்கூடிய நேரத்தில் பிளேக் நோய் வரும் என்று குரான்லே இருக்கு அப்படியே குரானில் இருக்குன்னு குரான் பேரை பயன்படுத்தி இந்த ஆள் போய் சொல்லியிருக்கிறானே குரானில் இப்படி ஒரு வசனத்தை எடுத்து காட்டுங்க மசீக்கு வரக்கூடிய நேரத்தில் பிளேக் நோய் வரும் என்று ஒரு வசனம் குரான்லேருந்து எடுத்து காட்டிவிட்டால் நாங்கள் விவாதத்தை இப்போதை கலைத்து விடுகிறோம் எடுத்து காட்ட தயாரான்னு கேட்டால் வாழ்த்துருக்க காணா 18 நாள் நீங்கள் பாருங்கள் கப்சிப் என்ன செய்வாங்க அதாவது அவருடைய கடந்த கால வாழ்க்கையை பார்க்கணும் கடந்த காலம் எல்லாரும் சொல்லுவாங்க கடந்த கால வாழ்க்கையை பார்க்காதன்னு அடுத்த ரசூலுல்லாஹ்வுக்கு மட்டும்தான் அந்த தகுதி அவனுடைய கடந்த காலமும் தூய்மையாக இருந்தது
அவங்களுடைய பின்னாடி உள்ள காலம் பிற்காலமும் தூய்மையா இருந்தது. அதனால வந்து எல்லாரும் என்ன சொல்லுவாங்க, நீ வந்து கடந்த காலத்தை பார்க்க கூடாது, நீங்க இனி வரக்கூடிய காலத்துல எப்ப ஒரு தலைவர் ஆனாரோ, ஆன்மீக தலைவர் ஆனாரோ, அப்ப இருந்துதான் பேசணும்னு சொல்லி அந்த மாதிரி வந்து சொல்லுவாங்களே இல்லையா. இவன் என்ன கேட்டா உள்டாவா, கடந்த காலத்தை பாருங்க, பிற்காலத்துல அவர் என்ன பொய் சொன்னாலும் சரி, அதை வந்து நீங்க பாக்காதீங்க இப்படின்னு இதைத்தான் அந்த விவாதம் முழுக்க சொல்லிக் கொடுத்தார்கள். அப்ப இப்படி குரான்ல வந்து இப்படி விட்டடிச்சாங்க, இந்த மாதிரி நிறைய என்ன பண்ணாங்கன்னு கேட்டா, அதே மாதிரி வந்து நிறைய முன்னறிப்புகள், நிறைய முன்னறிப்புங்கிற பேர்ல நிறைய பொய்ய புளி இருக்கிறான். அதை பேசுறதுக்கு அதே தனியா ஒரு நாளை தேவைப்படும். அந்த மாதிரி ஒரு மணி நேரம் அதே தனியா பேசணும். இந்த காதியானிகள் உருவானதற்கு யார் காரணம்? இந்த தப்லீகாரர்கள் காரணம், இந்த மதுகப்புக்காரர்கள் காரணம். ஏன் அவங்க வந்து அப்படி நம்புகிறார்கள்? சூஃபிக்கள் வந்து சாவது கிடையாது, தாலிம் தொகுப்புல எழுதி வச்சிருக்கிறார்கள். தாலிம் தொகுப்புல நீங்க பாத்தீங்கன்னா, ஒருத்தர் வந்து ஒருத்தர் குளிப்பாட்டினாங்க, ஒரு சூஃபிய ஒரு மகான, அவர் கண்ணை முடிச்சு பார்த்து ஆள் கையை குளிப்பாட்டின கையை பிடிச்சிக்கிட்டாரான். எவ்வளோ நிப்பாட்டங்களுக்குள்ள விட்டு ஓடிடுவான், மையத்தை கையை பிடிச்சினா என்ன விட்டு ஓடிடுவான்ல. ஆனால் கையை பிடிச்சினவர் சொன்னாரான், நம்ம மூத்தாவில் இப்போ உசோடு தான் பார்க்குறேன், அடக்கம் பண்ண பிறகு சிரிச்சிருக்க ஒரு ஆள் தூக்கி போயிருக்கலாம் ஜனசாவே, சிரிச்சு நின்று எந்திரிச்சு உட்காந்தாரான், ஒரு சிரிப்பு சிரிச்சாரான், நல்லடியார் இனிமேல் சாவுறது இல்லை இப்படின்னாரான். அப்போ நல்லடியார்களுக்கு மூத்து கிடையாது, அவர்கள் உயிரோடு இருக்கிறார்கள் என்று இவங்க எழுதி வச்சிருக்காங்க பாருங்க. அந்த அந்த அடிப்படையில் தான் மூத்து கிடையாது, நல்லடியார்களுக்கு என்ன இல்லை, மகான்களுக்கு மூத்து இல்லை, அவங்களும் அல்லா மாதிரி தான், அவங்களுக்கு அல்லாட்டு வகி வருகிறது என்றெல்லாம் இந்த தபிலீக்களையும் மதுகபிளையும் இவர்கள் சொல்லி வைத்திருக்கிற காரணத்தினால தான் இவர்கள் இந்த மாதிரியான காதியானி போன்ற வழிகிட்ட கூட்டங்களை உண்டானது. அப்போ இந்த காதியானிகள், இந்த மதுகபுகாரர்கள், இந்த தபிலீக்காரர்கள் இவர்களை எல்லாம் என்ன செய்ய மாட்டாங்களா, நடுநிலைவாதிகள் பேச மாட்டேன்னு சொல்றாங்க. அது நேரத்தில் என்ன செய்வாங்க, தவகுஜ மாத்த மாத்திரம் பேசுறதுல இவர்களுக்கு எந்த விதமான ஒரு மறுப்பும் கிடையாது. அதே மாதிரி பார்த்தீங்கன்னா எல்லா கல்யாணத்திலும் முடிப்பான், நடுநிலைன்னு பேசக்கூடியவன் தவகுஜ மாத்த குறை சொல்லக்கூடிய ஆளுங்க நீங்க பார்த்தீங்கன்னா என்ன செய்வான், எல்லா கல்யாணத்திலும் முடிக்கிறானா, வரவேற்ற கல்யாணமா பெருசு இல்லை சாப்பிடலாம் ஒத்துமை, அங்கே தான் நடுநிலை. நல்லவன் கெட்டவன் எவன் கல்யாணம் பண்ணாலும் சரி, அவருடைய ஒற்றுமை எங்கே போய் காட்டுகிறார்கள், வரவேற்ற கல்யாணத்தில் பிடிக்கிறான், கத்த மத்தியால் பிடிக்கலாம், எல்லா பள்ளிவாசல்களையும் சமமாக போய் துணுகிறார்கள், அல்லாவுக்கு இணை கற்பிக்கிற பள்ளிவாசல்லாம் பார்க்காம தர்கா இருக்கிற பள்ளிவாசலை போய் துணுகிறார்கள். அப்போ இப்படிப்பட்ட ஒரு அசத்தியவாதிகளாக சத்தியத்தில் இருக்கிற மாதிரி நடிப்பவர்களாகத்தான் இவர்கள் இருக்கிறார்கள் தவிர இவர்கள் சத்தியவாதிகள் இல்லை. சத்தியம்டா என்னன்னு என்ன செய்யணும், நீங்கள் விளங்கணும். நேரம் இவங்கெல்லாம் என்ன செய்யறான், சமுதாயத்தில் இந்த பிரச்சாரத்தில் ஒரு திரும்ப கூட இவர்கள் எடுத்துக்கொள்ளவில்லை, சும்மா தங்களுக்கு ஒரு கூட்டத்தை வைத்துக் கொள்ள வேண்டும் என்பதற்காக வேண்டி பெண்கள் பயானு அங்கங்கே ஒரு பைத்துல் மால் ஒரு ஜக்காத்து கொடுக்குறோம்னு சொல்லி ஒரு பள்ளிவாசம் நடத்துகிறோம்னு ஏமாற்றி கொண்டிருக்கிறார்கள் தவிர சத்தியத்தை சொல்லி கொண்டிருக்கிற ஒரே ஜமாத்தாக இந்த காலத்தில் அல்ல இந்த ஜமாத்தையே வைத்திருக்கிறான். இந்த ஜமாத்தில் நீங்கள் என்ன செய்யுங்க, நாங்கள் ஒரு சவாலை வைக்கிறோம், நீங்கள் தவுகு ஜமாத்தை ஒரு இயக்க வெறியலன்னு அப்படி பேசலை, தவுகு ஜமாத் தான் சத்திய பிரச்சாரம் பண்ணுகிறது என்று இயக்க வெறியலன்னு பேசலை. தவுகீதுன்னு சொல்கிற எல்லாருக்கிட்டே நீங்கள் போய் கேளுங்க, குரான் ஹதீஸ் மட்டும்தான் தௌஹீத் என்று நீங்கள் சொல்ல தயாரா, சொல்ல மாட்டான். குரான் ஹதீஸ் தௌஹீதுமா, ஆனால் என்ன செய்வான், குரான் ஹதீஸ் மட்டும் இல்லை சஹாபாக்களுடைய கருத்துக்கள் அவங்களுடைய நடவடிக்கைகள் ரசூலுல்லாஹ் சொல்லாது இவர்கள் செய்திருப்பார்கள் ஆனால் அதுவும் தான் மார்க்க ஆதாரம். சஹாபாக்களை மட்டும் பின்பற்றும் மார்க்கம் இல்லை, தாபீன்களை பின்பற்ற வேண்டும், தபா தாபீன்களை பின்பற்ற வேண்டும், கிபார் உலமா பெரிய பெரிய உலமாக்கள் மகளத்தில் இருக்கிறாங்களே அவங்களையும் பின்பற்ற வேண்டும், மதிக்க வேண்டும் என்றெல்லாம் மதிக்க வேண்டிய அறிஞர்கள் நிறைய இருக்கிறார்கள், அவங்களையெல்லாம் ஃபாலோ பண்ண வேண்டும் என்று இப்படித்தான் தௌஹீதை சொல்லி கொண்டிருக்கிறார்கள் தவிர ஒரு ஆள் கூட நீங்கள் யாரை வேணாலும் காட்டுங்க. ஜாக்கிர் நாயக்கா அவரே தான் சொல்கிறார், சலப்பு குழு கிட்ட தான் இருக்கிறார், நீங்கள் முஃப்தி உமர் ஷரீப் காசிமியா அவர் அந்த குழு கிட்ட தான் இருக்கிறார், நீங்கள் யாரையெல்லாம் தௌஹீதுவாதி சத்தியவாதி என்று நினைக்கிறீர்களோ யார் பேர் வேணாலும் கேளுங்க, அவங்க போய் கேளுங்க. குர்ஆன் ஹதீஸ் மட்டும்தான் தௌஹீத் சொல்லுவீங்களா, ஜாக்கு சொல்லுமா, அப்படி அகல ஹதீஸ் அப்படி சொல்லுமா, எந்த இயக்கமும் நடுநிலைவாதி அப்படி சொல்லுவார்களா, ஒரு ஆளும் சொல்ல மாட்டாங்க. அப்ப குரான் ஹதீஸ் மட்டும்தான் தௌஹீத் என்று சொல்லக்கூடிய ஒரே ஜமாத்தாக அல்ல இந்த ஜமாத்தை வச்சிருக்கிறான். இந்த மாதிரி வேற யாராவது தோன்றினால், நேர்மையானவர்களாக ஒழுக்கமுள்ளவர்களாக நல்ல கொள்கை உடையவர்களாக வேற யாராவது வந்தால் எங்களுக்கு இயக்கம் தேவையில்லை, நாங்கள் அவங்க பின்னாடி போக தயார். இந்த மாதிரி சொல்றதுக்கு எந்த இயக்கத்துக்காக துணிச்சல் இருக்கான்னு கேட்டா, அந்த மாதிரியான ஒரு துணிச்சல் அல்ல யாருக்கும் தரல. இந்த தௌஹீத் ஜமாத்துல குரான் ஹதீஸ் மட்டும்தான் இஸ்லாம் என்று சொல்லக்கூடிய ஒரே ஜமாத்த இந்த ஜமாத்தா இருக்கிறது. இந்த குழுகளிலிருந்து தடம் புரண்டால் மறுமையில் நஷ்டத்திரம் அடைய வேண்டி வரும். அல்லாஹ் எச்சரிக்கை பண்றார், யௌம துக்கல்லபு வுஜூஹுஹும் ஃபின்னார், நரக நெருப்பில் சிலருடைய முகங்கள் போட்டு புரட்டப்படும். அவர்கள் சொல்வார்கள், இன்னா அதானா சாதத்தனா வகுமரானா, எங்கள் தலைவர்கள் கட்டுப்பட்டோமே, எங்கள் பெரியார்கள் கட்டுப்பட்டோமே, எங்களை அவர்கள் வழிகெடுத்து விட்டார்களே, நாங்கள் அல்லாஹ் கட்டுப்படலையே,
Rasul kattapadavillaye endrellam solluvargal endru Allah solran appo Quranukkum hadithukkum kattapadamal தலைவர்கள் சொன்னார்கள் மகான்கள் சொன்னார்கள் என்று யாராவது முன்னோர்கள் சொன்னார்கள் என்று கிபார் உலமாக்கள் சொன்னார்கள் என்று குர்ஆன் ஹதீஸை விட்டுட்டு மூணாவது அஜெண்டாவுக்கு போனீங்க போற இடம் நரகமா தான் இருக்கும் அதை விளங்கி மறுமையில நாம் வெற்றி பெறுவதற்கு குர்ஆன் ஹதீஸ் மட்டும்தான் சத்தியம் என்ற இந்த சத்திய கொள்கையில நாம் அனைவரும் சங்கமிக்க வேண்டும் ஒன்று திரள வேண்டும் போலித்தனமான ஒற்றுமை ஒழித்து குர்ஆன் ஹதீஸ் அடிப்படையில் நாம் அனைவரும் ஒன்று திரள வேண்டும் என்று கேட்டு இந்த உரையை நிறைவு செய்கிறேன் வாஹுதவானா அனில் அஹமதுல்லா ரபில் ஆலமீன் அஸ்ஸலாமு அலைக்கும் அல்லாஹ்